திருநாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமுடிமைகளால் வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்குரிய சிவரைய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்களிந்த வணக்கம். சேக்கிழாருடைய திருத்தொண்டர் புராணம் என்ற அரிய நூலை நாம் செஞ்சிப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. அந்த அரிய புராணத்திலே நமக்கு திருநாவுக்கரசருடைய புராணத்தை நாம் சிந்திக்கின்றோம். அது இன்னும் சிறப்பான ஒரு பகுதி. மூவர் முதலிலே, தேவார முதலிலே நாவுக்கரசருக்கு ஒரு தனி இடம் உண்டு. அவர் சமண சமயத்திற்கு சென்று வந்ததாலே அந்த சைவத்தினுடைய நலத்தை விரிவாக பாடுகிறார் என்பது அவருடைய தேவாரத்தை நாம் பார்ப்போம். இதையெல்லாம் அவர் சொல்ல வேண்டும் என்பதை சைவ மரபையும் சைவ ஆகமங்களுடைய கருத்தை எல்லாம் விரிவாக சொல்வதாலே நாவுக்கரசு பெருமானுடைய திருப்பதிகம், ஞானசம்பந்தருடைய திருப்பதிகங்கள் எல்லாம் சூத்திரம் போல நாவுக்கரசருடைய திருமுறை நான்கு ஐந்து ஆறாம் திருமுறை பாஷ்யம் விரிவுரை போல என்று சொல்வாங்க. சிவஞான போரத்திற்கு சூத்திரம் இருப்பது போல ஞானசம்பந்தருடைய திருமுறைகள், அதற்கு பாஷ்யம் வச்சிருக்கிறார் இல்லையா பேருரை சிவஞான மனிதர், அது போல நாவுக்கரசருடைய ஆறு மூன்று திருமுறையும் பாஷ்யம் போல அமைந்திருக்கிறது என்பார்கள். அதற்கு பல எடுத்துக்காட்டுகளை சொல்வார். அப்படிப்பட்ட நாவுக்கரசருடைய புராணத்தை நாம் பார்த்து வருகிறோம். மருள் நீக்கியார் சூளை உரல் என்று அங்கதான் ஆரம்பிக்கிறார். பெருமான் அவரை சைவத்திற்கு கொண்டு வருவதற்காக திலகவதையார் வேண்டிய அந்த வேண்டுகோளை ஏற்று சூளையை தருகிறார் என்று பார்க்கிறோம். அதனால் அங்கே அவருக்கு மந்திரங்களாலும் மருந்துகளாலும் தீர்க்க முடியாத சூளையாக அது வந்ததால் அவர் உணர்ந்து கொள்ளுகிறார். இது திலகவதையாரை நாம் சந்தித்து அவரை அடைந்தால் ஒழிய இது தீராது என்று முடிவு செய்கிறார். அதனால் ஒரு ஊட்டுவான் ஊட்டுவான் என்பவரை அனுப்புகிறார் என்று நாம் பார்க்கிறோம். திருநாவுக்கரசு புராணத்தில் அது 55வது பாடல். அதுவரையில் நாம் பார்த்த ஞாபகம், ஊட்டுவான் என்று சொன்னால் செய்தி சொல்லுகின்றவன், இன்னொன்று சமையல்காரன் ஒரு அர்த்தம், அங்கே இருந்து சமையல் செய்கின்றவன் அர்த்தம். சமணர்களுக்கெல்லாம் கஞ்சி போட்டு கொடுத்தல் போல பெரிய சமையல் கிடையாது அங்கெல்லாம். ஏன்னா அவங்களாம் உணவை வெறுக்கிறவர்கள், உணவு இல்லாமல் ஓரளவு எப்படியே விரதம் போல இருக்கிறவங்க, அதனால விரத உணவு தான் அவர். அதனால அவனை அனுப்புகிறார், நீ போய் செய்தியை சொல்ல வேண்டும் என்று அனுப்புகிறார். அவனும் அங்கே வருகிறான் என்று பார்க்கிறோம். குண்டர்களும் கைவிட்டார் கொடும் சூளை கை கொண்டு மண்டி மிக மேன்மேலும் முடுகுதலார். நாளுக்கு நாள் அப்படி அதிகமாக இருந்தவர குறைய காணும். கொடும் சூளை அது மண்டி மிக மேன்மேலும் முடுகுது, மேன்மேலும் வருவதாலே மதிமயங்கினார் என்றார். மதிமயங்கினார், பண்டை அறவு பண்டை உறவு உணர்ந்தார்க்கு. மதிமயங்கி பண்டை உறவு போயிட்டு முதல்ல சவடரிடத்தில் போனதாலே எல்லா உறவு விட்டுட்டார். இப்ப இருக்கிற மதி மாறுகிறது, எனவே மதி மாறுகின்றது. பண்டை உறவாக இருக்கின்ற திலகவதியாரை எண்ணுகிறார். திலகவதியாரை எண்ணுவதே ஒரு பெரிய தவம் அவருக்கு அந்த நேரத்துல. அதுவரையில் அவருக்கு திலகவதியார் பற்றிய நினைவோ எதுவும் இல்லாம தானே அறத்துறந்தார்னர். அங்க அறத்துறந்தார் என்றால் யாரையும் நினைவுல கொள்ளலை, உறவாக கொள்ளலை.
அதனால் இப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய சைவ மடங்களில் திறந்து வருகிறார்களே, துறவிகளாக வராங்களே, அவரெல்லாம் உறவாக சொல்கிறது கிடையாது. என்னுடைய மாமா வந்திருக்கிறார், அவர் வந்திருக்கிறார்னு சொல்லக்கூடாது. உங்கள் மகாசன்னிதான்கிட்ட போய் உங்கள் மாமா வந்திருக்கிறாருன்னு சொல்ல முடியாது. மாமா மச்சான் அதெல்லாம் அந்த காலம் பூர்வாசிரமத்தில் அவங்கெல்லாம் இருந்தார்கள். அப்பா அம்மாவை தாய் வந்திருக்கிறான்னு சொல்லலாம், அம்மாவை உறவு விட்ட முடியாது. பூர்வாசிரமத்தில் அப்பாவா இருந்துட்டு வந்திருக்கிறான்னு சொல்லணுமா? பூர்வாசிரமத்தில் தாயா இருந்தான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தாய் வந்திருக்கிறான்னு சொல்லலாம். தாய் உறவை துறவிகள் கூட நீக்க முடியாது என்பது ஒரு மரபு நமக்கு. துறவையாக போன்ற மகனை தந்தை வணங்கலாம், தாய் வணங்கக்கூடாது என்பது ஒரு மரபு. மாறாக தந்தையை வணங்கக்கூடாது, தாயை வணங்கலாம் துறவி, அப்படி நமக்கு இருக்கு. நல்லவன் வாழ்வான்னு ஒரு படம், அந்த ஞாபகம் எனக்கு பார்த்து போது அது இன்னும் நினைவு இருக்குது. எம்ஜிஆர் நடித்த படம், அதில் அவர் துறவியாக வேஷம் போட்டுக்கிட்டு வருவார். அவர் வந்து ஒரு குற்றவாளியாக எல்லாரும் ஊர் மக்கள் நம்பிடுவாங்க, அதனால போலீஸுக்கு தெரியக்கூடாது என்று ஒரு துறவி போல நல்ல விபதெல்லாம் போட்டுக்கிட்டு துறவியாக உதிராஷம் போட்டுட்டு அந்த ஊரில் வந்து உட்காந்துருப்பார். அவர் துறவி என்று எல்லாரும் போய் அவர் பார்த்து வணங்குவாங்க. இவர் எல்லாருக்கும் விபரி கொடுத்துட்டே வருவார், எல்லாருக்கும் விபரி கொடுத்துட்டு வருவார். அந்த மாதிரி சமயத்தில் அவங்க அம்மா வருவாங்க, அவங்க அம்மா வருவாங்க. அவர் யாரோ ஒரு துறவி, தன்னுடைய மகன் தெரியாது, யாரோ ஒரு துறவி ஊரில் வந்திருக்கிறார், சாமியார் வந்திருக்கிறார், நாம் போய் நம்முடைய மகன் எங்கேயோ போயிட்டானே என்று அவர்கிட்ட போய் கேட்போம், விபூதி வாங்கணும்னு அந்த அம்மா அந்த கியூவில் நிற்பாங்க வரிசையாக. எல்லாருக்கும் விபரி கொடுத்து வரவர் எல்லாம் காலை தொட்டு தொட்டு கும்பிட்டு போவாங்க. இப்போ சாமி இருப்பார், அந்த அம்மா தாய் வருவாள், தாய் வந்து காலை தொட்டு அப்படியே காலை தூக்கி வரமா அப்படியே காலை தூக்கி அந்த சீன் அப்படி வச்சுருந்தார். எம்ஜிஆர் தான் எவ்வளோலாம் எண்ணி இருக்கிறார். தாய் வந்து வணங்கி உடனே அந்த காலை அப்படியே எடுத்துக்கு வரம்மா, நீங்கள் வணங்காதி வணங்காதி, இல்லையா என்ன சுவாமி நீ வணங்காதி வேணாம் வேணாம் என்று அழுது கொண்டே அவரை விபரி கொடுப்பார். அப்படி தாய் உறவை தாய் காலை விடக்கூடாது என்ற அந்த ஒரு விஷயத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டு தானே. அந்த மாதிரி பல படங்களில் அவர் சின்ன சின்ன விஷயங்களை அவர் சுருக்கமாக சொல்லுவார். சில விஷயங்கள் எல்லாம் தேர்ந்துதான், இந்த காட்சி எப்படி அமைக்கிறோம் என்றால் அது சம்மந்தப்பட்டோம். ரயிலா காலேஜில் நான் இருந்த பொழுது ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு பெரியவர்கள், ரெண்டு பெரிய எல்லாம் பெரிய ஆட்கள், அவங்கெல்லாம் ரயிலா காலேஜும் பேராசிரியர், நல்ல பேராசிரியர்கள். அதில் ஏதோ ஹிஸ்டாரிக்கலாக ஏதோ அவருக்கு ஒரு சந்தேகம், எம்ஜிஆர் அப்போ முதலமைச்சராக இருக்கிறார், அப்போ ஏதோ ஒரு சந்தேகம் அவருக்கு வந்தது. அங்கேருந்து ஒரு ஆள் அனுப்பிச்சு லயலா காலேஜ் போ, டிபார்ட்மெண்ட்டில் போ என்று சொல்லி ஒரு கேள்வி, அது ஒன்று. இன்னொரு ஏதோ ஒரு புத்தகம் ஒன்று அவர் அது கூட நல்ல புத்தகம் கொடுப்பார், ஆங்கில புத்தகம் ஒன்று, அதையும் வாங்கிட்டு வா என்று சொல்லி அனுப்பிச்சார். அந்த எம்ஜிஆருக்கு சம்மந்தப்பட்ட பிஏஓ யாரோ வந்தாங்க, வந்து அந்த இது மாதிரி அவர் முதலமைச்சர் சந்தேகம் கேட்குறாரு, ஹிஸ்ட்ரியில் சந்தேகம் கேட்குறாருன்னு சொல்லி ஏதோ அவர் விளக்கிட்டு அப்புறம் ஒரு புத்தகத்தை லைப்ரரியில் போய் அவர் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சார். அது நல்ல பேர், எனக்கு நல்லா ஞாபகம், அந்த ஆத்திர பேர் நல்ல ஆத்திர, எல்லாருமே சொல்லுவாங்க அந்த ஆத்திரை பற்றி. அந்த நூலை படிக்கணும்னு சொல்லி அவர் வாங்கியிருக்கார். எப்போ முதலமைச்சராக இருக்கிற போது எல்லாரும் நாங்களாம் கூட ஆச்சரியப்பட்டோம், இது படித்தவங்களுக்கே தெரியாது இந்த மாதிரி புத்தகம்லாம் இருக்குன்னு தெரியாது, இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஹிஸ்டாரிக்கலாக ஒரு விஷயம் இருக்குதுன்னா அது என்ன நடந்திருக்குது, அது உண்மை என்ன என்று தெரிந்து கொண்டு அதை பேசணும் என்பதற்காக சொன்னார். அதெல்லாம் நம்ம நேராகவே பார்த்துருக்கோம், அவருடைய இந்த மாதிரி நுட்பமாக சிலவற்றை கேட்கணுங்கிறதுக்காக செய்திருக்கிறார். அது எது சொல்கிறேன்னா, அது மாதிரி தாய் வந்து தாய் உறவை நாம் மறுக்க முடியாது, துறவையாக இருந்தாலும் கூட. பட்டினத்தார் பற்றி நமக்கு தெரியும் இல்லையா, எல்லாவற்றையும் துறந்தவர் அங்கே இருக்கிறார், தாய் இறந்து போகின்றவரையில் அந்த ஊரில் இருக்கிறார். இறந்து பின்னால் அந்த அம்மாவுக்கு கடைசி இறுதிக்கடன் செய்துவிட்டு தான் வெளியிலே புறப்படுகிறார்னு பார்க்கும் பற்றினது. எல்லா பார் அனைத்தும் பொய்யனவே எல்லாம் துறந்தவர், பார் அனைத்தும் பொய்யனவே பட்டினத்து பிள்ளைன்ற யாரும் துறக்கை அறிந்தனர். அப்படிப்பட்ட துறவி தாயை துறக்காமல் அங்கே இருக்கிறார், அவர் இறந்து போறவழி இருந்து கடைசியில இமக்கடன் செய்துவிட்டு போகிறார்னு பார்க்கிறோம். அதுபோல இங்கே திலகவதியாரை தாய் போல தானே என்றார், அவர் தாயும் தந்தையுமாக தான் என்றார். எனவே அந்த அம்மாவை தான் போய் பார்க்கணும் என்று திலகவதியார் உளரா பண்டை உறவு உணர்ந்தார்க்கு, திலகவதியார் உளரா அவர் தான் இருக்கிறார், வேற யார் எத்தனையோ இருக்கிறாங்க உறவெல்லாம், அவங்கெல்லாம் இதை செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு துன்பம் எனக்கு வந்திருக்குது என்று சொன்னால் தகுந்த வழி சொல்றவங்க அந்த அம்மா தான் என்று அந்த சமயத்தில் அவர் ஒன்றும் உடனே சைவத்துக்கு வர மாதிரி இல்லை. அவர் கே சொல்லுவோம், திலகவதியார் பார்த்தாலே போதும், அந்த அம்மா வந்து அவளை பார்த்தாலே நமக்கு
நோய் தீர்ந்து விடலாம் என்று நம்புகிறார். அல்லது ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, அதை கேட்டு நாம் நடப்போம் என்றுதான் நாளை அனுப்புற. அவர்களை சந்திக்கணும்னு ஒரு ஆசை, ஒரு ஏறக்குறைய தரிசனம் மாதிரி அவங்க எண்ணுகிறார். அப்புறம் பெருமா திலகவதியார் உளரா கொண்டு இருக்கிறார் இல்லையா என்று கொண்டு அவர்பால் ஊட்டுவான் தன்னை விட்டார். குறிப்பு உணர்த்தன தனக்கு என்ன என்பது, இந்த சூளை வந்திருக்கிறது, ஏன் சூளை வந்தது, அந்த குறிப்பெல்லாம் தெரியணும் இல்லையா. அது அவங்கள கேட்டால் சொல்வார், இது சாதாரண நோய் இல்லப்பா என்று சொல்வார் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது சொல்வார். நன்மை விளங்க நோய் நீங்க சொல்லுவார் என்றுதான் ஆள் அனுப்புறார். அவங்களை கோவிட்டு திலகவதியாரை அழைத்து கொண்டு வான்னு தான் சொல்றேன். உடனே அவன் போறான், அது அங்கிருந்து நம்ம படிக்கணும். இங்கே சொன்ன பாருங்க, ஆ ஆ நாம் என்ன செய்தோம் என்று அழிந்த மனத்திறனாய் போவார்கள். இது நம்மால் போக்கறிது, சமணர்களெல்லாம் நம்மால் போக்கறிது என்று போயிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. அந்த மருத்துவர் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. அப்புறம்தான் திலகவதியார் நினை வந்து அனுப்புறாருன்னு சொன்னா, மருத்துவத்தினாலே முடியாததை பெருமாளுடைய அருளால் அவங்க செய்யலாம், திலகவதியாருக்கு இருக்கிற தவத்தினாலே செய்யலாம் என்று எண்ணுகிறார். அதுவே ஒரு மனமாற்றம் தான் அவருக்கு. இப்ப அனுப்புறார், அவன் போறான். ஆங்கு அவன் போய் திருவதிகை தரை அடைய அருந்தவத்தார் பூங்கமல் நந்தனவனத்தின் புறத்து அணைய கண்டு, அவன் என்ன பண்ணா, சமணப்பாடி எழுந்து போறான். அங்கே போய் நந்தவனம் திருவதிகைக்கு போயிட்டான். திருவதிகை போயிட்டு உள்ள போகல, அந்த அம்மா இருக்கிற இடத்துக்கு போகல, நந்தவனத்துக்கு பக்கத்திலே நிக்கிறான், வெளியிலே நிக்கிறான். ஆங்கு அவன் போய் திருவதிகை தரை அடைய அந்த நேரத்துக்கு அருந்தவத்தார் பூங்கமல் நந்தனவனத்தின் புறத்து அணைந்தார்கள். வெளியே வராங்க, அந்த அம்மா திலகவதியார் வெளியே வராங்க, இவன் உள்ள போகல. புறத்து அணைய வெளியே வர கண்டு இறங்கினான், கண்டு வணங்குறான். வணங்கி உடனே அந்த அம்மா யாரும் தெரியாது இல்லையா, அவன் கண்டு இறங்கி அவனே சொல்றான், ஈங்கு யான் உமக்கு இளையார் ஏவலினால் வந்தது. உங்களுக்கு தம்பி இருக்கிறாரே இளையார், அவர் ஏவினார், அவர் ஏவினார் வந்தது. அந்த உமக்கு இளையார் அதெல்லாம் கம்பனை சொல்லுவாங்க எல்லாரும், அதை அதை பார்த்துட்டு எல்லாம் அது மாதிரி பிரமாதமா சொல்றான்னு கம்பனை சொல்லுவாங்க. அதாவது அந்த கைகையை வரம் கேட்கிறால, இரண்டு வரம் கேட்கிற பொழுது ஏய வரங்கள் இரண்டினால், இரண்டு ஏய வரங்கள் இரண்டு, அதுல இரண்டினால் என் சேய் உலகாழ்வது, என் சேய் என்னுடைய மகன் உலகாளம் பரதன், என் சேய் உலகாளம். அடுத்து ராமன் சொல்லலாம் இல்லையா, ஏன்னா ராமனை தன் மகன் போலவே எண்ணியவள் கைகை, ராமனை பயந்து எனக்கு இடர் உண்டா என்று கூறிக்கிட்ட சொல்றார். முதல்லயே முதல்ல அந்த கைகை சூழ்வினை படல் இருக்கு இல்லையா, அதுல பார்த்தீங்கன்னா கூறியோடு பேசுற பொழுது கைகை என்ன சொல்றா, எனக்கு என்ன இப்படி தூங்குறையேன்னு வந்து கேட்கறா, அவள் என்ன நடக்குது நாட்டில் அது தெரியாம தூங்குறையே என்று அவளை உசிப்பு விடுறா அந்த கூறி. அவ எழுந்து என்ன சொல்றா, எனக்கு என்ன துன்பம் இருக்கிறது, ராமன் இருக்கிறான் எனக்கு, ராமனை பயந்து எனக்கு இடர் உண்டோன்னா ராமனை பெற்ற எனக்கு இடர் என்ன வருமானு அம்மா மாதிரி பேசுறா, பெற்ற அன்னை மாதிரி பேசுறா கைகை, ராமனை பயந்து எனக்கு இடர் உண்டோன்னு. அப்படிப்பட்டவளை மாத்தி ஆகணும் இல்லையா, கூனி மாத்தி ஆகணும், ராமனை தன் மகனாக என்றார் அவளை மாத்தி ஆகணும். அது நீளமா வருது. அது வருகின்ற பொழுது வரங்கள் எப்படி கேட்கிறாளா, ஏய வரங்கள் இரண்டில் ஒன்றினால் என் சேய் உலகாழ்வது, என்னுடைய மகன் பரதன் உலகாளணும், ராமன் சொல்லல, உன்னுடைய மகன் சொல்லல, தசரன் உன்மகன் சொல்லல, நின்சேன்னு சொல்லலாம் இல்லையா, இவளுக்கு பிடிக்கலன்னு வச்சுங்க நின்சேன்னு சொல்லலாம். சீதை கேள்வன்றா, சீதை கேள்வன்றா, சீதைக்கு கடவனா இருக்கிறானே அவ, எப்ப இப்பதானே வந்தா சீதை, ராமன் தானே அவளுக்கு மகன், தாய் இவன் கோசல் எல்லாம் தாய், இவள் தாய் அல்லவா, தசரன் தந்தை அல்லவா, ஏதாவது சொல்லலாம் இல்லையா. சீதை கேள்வன் போய் வனமாழ்வது, சீதைக்கு கணவனா இருக்கிறானே அவன் போய் வனமாழ்வது என்று சொல்லி இந்த இடத்த எல்லாம் சொல்லுவான். கைகேயி ராமன் கூட பேரை சொல்ல மாட்டேன்றா, அவ்வளவு கோபம் அவளுக்கு ராமன் மேல, அவளை மாத்திட்டா கைகேயி. இது கூனி, தன்னுடைய மகன் என்று சொல்லிக் கொண்டிருந்த கைகேயி உன் செய்யின்னு சொல்ல, என் செய்யின்னு சொல்லல,
சீதைக்கு கணவன் என்று மூன்றாவது வந்தாலே ஊர்லேருந்து வந்தாலே மிதிலையிலிருந்து அவளுடைய கணவன் சொல்றா, அது இரண்டாவது அந்த உறவு தானே. சீதை கேழ்வன் போய் வனமாழ்வது என்று சொல்றார் கம்பன். அழகா சொல்றார் கைகையினுடைய வெறுப்பை அழகா சொல்லுகிறார்னு அதெல்லாம் சொல்லுவாங்க. சேக்கிடார் என்ன அழகா இங்க சொல்றாரு பாருங்க. வந்தவன் யாரு? சமையல்காரன் சாதாரணமா வரான். வந்து உங்க தம்பி அணைச்சாருன்னு சொல்லலாம் இல்லையா? தம்பின்னு சொல்லாம உமக்கு இளையார்னா, இளையார்னா உமக்கு இளையவர்னா. தம்பி என்று சொன்னால் உறவாயிடும், ஏன்னா அவர் எல்லாவற்றையும் துறந்து வந்தவர். இந்த அம்மா தன்னை தம்பியாக எண்ணினாலும் கூட அவங்க எப்படி எண்ணுவாங்களோ, இப்போ அவர் தம்பி போல அல்ல, தம்பி தான், அதான் நடிக்காத. அதாவது அவர் மருண்ணிக்கியாரும் அல்ல, திருநாவுக்கரசரும் அல்ல. மருண்ணிக்கியார்ன்றது பூர்வாசிரமம் அவருக்கு, அதனால அந்த பெயரை சொல்ல முடியல. நாவுக்கரசர் என்ற பெயர் பின்னால் வரப்போகுது, அதையும் சொல்ல முடியாது. எனவே தர்மசேனர் தர்மசேனர் தான் சொல்லுவார் பெரிய புராணத்தில் சே, அது வரையில் சொல்லுவார். இந்த இடங்கள்லாம் தர்மசேனர் தான் சொல்லுவார். அதுக்கப்புறம் இங்கே பாரு, உமக்கு இளையார், உங்களுக்கு தம்பின்னு சொல்லாமல் இளையார் என்று, உங்களுக்கு இளையவராக இருக்கிறவர் அப்படின்றார். அது எல்லாருக்கும் சொல்லலாம், தம்பிக்கு தான் சொல்லணும் அவசியம் கிடையாது. அங்கே அந்த ஊரில் வேறவங்கள பாரு உமக்கு இளையார்னு சொல்லிக்கலாம். அவர் அவர் அவரோட வயசானவர்களாம் பார்த்து உமக்கு இளையவர்னு சொல்லிக்கலாம். எல்லாருக்கும் அது பொருந்தும். பொதுவாக அவர் திலகவாயார் மட்டும் பொருந்தாது, எல்லாருக்கும் அது பொருந்தும். அந்த மாதிரி எல்லாருக்கும் பொதுவாக சொல்வது போல உமக்கு இளையார் என்று சொன்னார். அது யாரை சொல்றாரு அவருக்கு தெரிஞ்சு, திலகவதியார் தெரியுது. இருந்தாலும் சேக்கிடார் அதை தம்பின்னு சொல்லாம, இங்கு யான் உமக்கு இளையார் ஏவலினால் வந்தது அப்படின்னார். வந்தது இதெல்லாம் என்ன மாதிரி சொல்றாரு சேக்கிடார்? எவ்வளவு நாளாயிற்று நாவுக்கரசரை பார்த்து, அப்ப தம்பியை பார்த்து, அதே ஊர் தான் பக்கத்தில், திருவதிகைன்னா பக்கத்தில் கடந்தது, எவ்வளோ தூரம் இருக்குது, கொஞ்சம் தான் பக்கத்து. அவர் பார்த்தாரா, இந்தம்மா பார்த்தாங்களா? எப்போ துறந்து போனார், ஏறக்குறைய 30 ஆண்டு வைத்து கொடுக்கலேன். 30 ஆண்டு காலமாக, இன்னும் கூட அதிகம் சொல்லலாம், இன்னும் அதிகமாக சொல்லலாம், ஏன்னா 15 வயதுக்குள்ளே அவர் போயிடுறார் இல்லையா. 30-40 ஆண்டுகளாக பார்க்காமல் இருந்த ஒரு ஆள் எடுத்த ஒரு தூதம் வரான். தூதம் வந்து உமக்கு இளையார் ஏவலினால் வந்ததுன்னு சொன்ன உடனே என்ன சொல்லியிருக்கணும், எப்படிப்பா இருக்கிறார் தம்பின்னு சொல்லியிருக்கணும். இல்லை நீங்கள் ஏவனானே அவர் எப்படி இருக்காருன்னு கே, எப்படி இருப்பாருன்னு அதெல்லாம் கேட்கணும். ஞானசம்பந்த பெருமான் மதுரையில் ரொம்ப நாளாகி போச்சு, மதுரையில் சிவபாதீரருக்கு வர்றார். சிவபாதீரரை பார்த்த உடனே அப்பா எப்படி இருக்கு, அம்மா எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கணும் இல்லையா. பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது எப்படி இருக்காங்க முதல்ல அதை கேட்கறேன். கோடிபுரத்து பெருமாள் நல்லா இருக்கிறாரா கேட்கறேன். அப்பா நல்லா இருக்காங்களா, அம்மா நல்லா இருக்கு, நீங்கள் எப்படி பார்க்கீங்கன்னு கேட்கல, அதெல்லாம் கேட்காம அப்போதான் வந்துட்டாரு அவரு. அம்மா இருக்கட்டும், முதல்ல யார், அவர் தானே தாய் தந்தை என்று அவரை பார்த்த உடனே சீர்காழி இருக்கிற தோடிபுர பெருமாள் ஞாபகம் வருகிறார். பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்கறேன் அப்படின்னு தானே சேர்க்கிறார் பாடுற. அதுபோல இவ்வளவு நாள் பொறுத்து வருகின்ற ஒரு தூதுவரை பார்த்து எப்படிப்பா இருக்கிறார் அவரு, அவன் எப்படி இருக்கிறான்னு கேட்கலாம் இல்லையா, நல்லா இருக்கிறான் கேட்கணும். எப்படி கேட்கிறார் பிறகு, ஏவலி நாள் வந்தது என தீங்கு உழவோன்னாரா, அதான் இருக்கு தீங்கு உழவோ, என்ன ப்ராப்ளம், வாட்ஸ்அப் ப்ராப்ளம் எடுத்த உடனே, ஏன்னா ப்ராப்ளம் எல்லாம் வர அனுப்ப மாட்டார். அந்த ஒரு வரியில சேர்க்கிறார் எல்லாத்தையும் சொல்லிட்டார். விரைந்து புரிந்து கொள்றாங்க திலகவதியார், பெருமான் நம்முடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டிருக்கிறான், சூளை மடுத்து ஆட்கொள்வோன்னு சொன்னது அங்கே நடக்குது, அதனால்தான் வந்திருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டார். அந்த தம்பிக்கு சூழ்நிலை வந்துடுச்சு, பெருமான் அருளால் வந்திருக்கு எல்லாம் தெரியும். அது தீங்கு உழவோன்னாரு, அங்கே இருந்தா தீங்கு தானே, சமணத்தில் இருந்தா தீங்கு தானே இது, எனவே தீங்கு உழவோ என்னப்பா தீங்கா, ஏன்னா தீங்கு வந்ததான்னு கேட்கிறான். தீங்கு உழவோ என வினவே மற்ற அவனும் செப்புவான், நலமா இருக்கிறாரு நலம் விசாரிக்காம என்ன தீங்குன்னு கேட்கிறார், என்ன தீங்கு என்ன தீங்குன்னு கேட்கிறார். தீங்கு உழவுன்னு பதில் சொல்றான், கொல்லாது சூளை நோய் குடர்முடக்கி தீராமை எல்லாரும் கைவிட்டார் இரு செயல். கொல்லாது, கொல்லல, இறப்பு இல்லை, கொல்வது போல் இருக்கிறே தவிர கொல்ல, கொல்லாது என்றால் கொலை நோய், அது
உயிர் போகின்ற அளவுக்கு துன்ப நோய் அது. ஆனால் அது கொல்லலை, இருந்துகிட்டே வம்பு பண்ணுது. இருந்து கொண்டே அந்த நோயை அதிகமாக ஆக்கி கொள்வது போல, ஒவ்வொரு நாளும் கொள்வது போல செய்யுது. மரணத்துன் மரண துன்பம் ஒவ்வொரு நாளும் அது வருது. கொல்லாது சூளை நோய் குடர் முடக்கி, குடர் முடக்கி தீராமை எல்லாரும் கைவிட்டார். அங்க இருக்கிற அத்தனை பேரும் இனிமேல் முடியாது என்று கைவிட்டு விட்டார்கள். இது செயல், இதான் நடந்தது. இது செயல்னா இதான் நடந்தது. நீங்க தீங்குன்னு கேட்டீங்களே, இதான் தீங்கு. எல்லாரும் கொல்லாது சூளை நோய் குடர்முடக்கி தீராமை எல்லாரும் கைவிட்டார். இது செயல், இதுதான் அங்க நடந்தது. அப்புறம் அதனால என்ன ஆயிற்று, முன் பிறந்த நல்லாள் பால், முன் பிறந்த அக்கான்னு சொல்லல, அங்கேயும் அக்கான்னு சொல்லாம முன் பிறந்த என்ற முன் பிறந்த நல்லாள் அப்படின்னு. அந்தம்மா ரொம்ப நல்லவங்க, ஏன்னா சைவத்திலே இருக்கிறாங்க, எனவே நல்லாள்னு நல்லவங்க, பெண்ணின் நல்லாள் போல. அந்த அர்த்தத்தை தான் சொல்றாரு சேக்கிழார், நல்லாள்னு சொன்னாலே பெண்ணின் நல்லாள் தானே, அந்த அர்த்தத்தை தான் அவர் பாடுறார். முன் பிறந்த நல்லாள் பால் சென்று இயம்பி இயம்பி நான் உய்யும்படி கேட்டு இங்கு அல்லாகும் பொழுது அணைவாய் என்றார் என்று அறிவித்தார். அவர் சொன்னது அப்படியே சொல்லு. அந்த அம்மாவை கூப்பிட்டா வரமாட்டாங்கன்னு தெரியும், அதனால என்ன சொல்ற உய்வகை, இதற்கு என்ன தப்பிக்கிறது எப்படின்னா, வழி நல்லாள் பால் சென்று இயம்பு இயம்பி நான் உய்யும்படினே போட்டார் அங்க. நான் உய்யும்படின்னு வந்துருச்சு பிறகு பாட்டு, ஏன்னா உய்ய போறாரு, இனிமேல் உய்ய போறாரு. எனவே நான் உய்யும்படினா சூளை நோயிலிருந்து உய்யும்படி அல்ல, நான் உய்யும்படினார். சூளை உய்யும்படியா இல்ல, சூளையிலிருந்து தப்பிப்பது அல்ல, நான் இனிமேல் உய்ய வேண்டும். அதற்கு என்ன வழி, ஏன்னா உய்யாத வழிதான் போயிருக்கிறாரு, தப்பிக்காத வழிதான் அங்க இருக்கிறாரு. எனவே உய்யும்படி நல்லாழ்வால் சென்று இயம்பி நான் உய்யும்படி கேட்டு இங்கு அல்லாகும் அல்னா இரவு, காலையில வந்தார் கேட்டுட்டு ராத்திரி வந்து ராத்திரிக்குள்ள வந்துரு, அல்லாகும் பொழுது அணைவாய் என்று என்றார் என்று அறிவித்தார் என்று சொன்னார். அதுல அந்த அம்மா என்ன குறிப்பு எடுக்கிறாங்க, இதை கேட்டு வா என்றுதான் சொல்லி அனுப்பிச்சார். நல்லாழ்வாள் உயும்பாக சென்று இயம்பு நான் துன்பப்படுத்த சொல்லு. அந்த அம்மா என்ன சொல்றாங்க, கேட்டு வா, உய்யும்படி கேட்டு வா என்றுதான் சொல்றார். ஆனால் திலகவதியார் தெரிந்து கொள்றான், தம்பிக்கு தன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வருது. தம்பி தன்னை எப்படி வான்னு கூப்பிட முடியாது, அக்காவை அழிச்சுவான்னு சொல்ல முடியாது. அதனால் நம்முடைய துன்பத்தை சொன்னால் நிச்சயமா தாங்க மாட்டாங்க, வந்துருவாங்க என்றுதான் அதை சொல்றோம். நேரா வான்னு சொல்லாம கொல்லாது சூளை நோய், அது பயங்கரமா இருக்கிற சூழல், அதுக்கு என்ன வழி என்று கேட்டுவான்னு சொன்னா மருந்து கேட்டு வர சொல்றாரு. சொன்னால் ஐயோ அப்படியா, அப்ப இறந்து போவானோ, குடர்நோயினாலே இறந்து போயிடுவானோ, அதுக்கு முன்னே பார்த்து விடலாம் என்பது போல, தான் இறப்பதற்கு முன்னாலே வந்து அவர் பார்ப்பார் என்ற நோக்கத்தில் தான் அவன் சொல்லுகிறான் தெரிஞ்சிட்டார். திலகவதியாருக்கு தெரியும், அது பெருமான் கொடுத்த சூழல் நோயின் தெரியும். ஆனால் அவருடைய பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னா நாம் பிழைக்க மாட்டோம், இது அப்படி பயங்கரமான நோய், பிழைப்பதற்கு முன்னாலே அந்த அம்மாவை பார்த்துருவோம் என்று பார்த்தாலே நல்லதல்லவா என்பது போல அந்த கரு அப்படித்தான் கருதி அனுப்புகிறான் தம்பி என்று தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுதான் அடுத்து சொல்றாரு, அவர் அவன் கேட்டது என்ன, அவருக்கு என்ன வழி, உயும்படி என்ன வழி, அதான் கேட்டு வர சொன்னார், கேட்டு வரதான்னு சொன்னார். அப்ப ஏதோ பதில் சொல்லலாம்ல, இவங்க என்ன பதில் வருது பாருங்க, அந்த அம்மா என்று அவன் கூறுதலும், அந்த ஊட்டுவான் என்று அவன் முன் கூறுதலும், யான் அங்கு உன்னுடன் போந்து நன்றறியார் அவன் பாடி நண்டுகிறேன். அது பதில் அல்ல, அந்த அவர் அதை சொல்லல, வழி என்னன்னு கேட்டுவான் தான் சொன்னான் அவனும் சொல்றான். வந்து இவர் என்ன எடுக்கிறார், உங்கூட நான் வரமாட்டேன்ற அந்த குறிப்பை எடுத்துக்கிறாரு. அப்படித்தான் சொல்லி அனுப்பியிருக்கிறான் தம்பி, அவனோடு எப்படியாவது அழைத்து கொண்டு வா என்பதுதான் அர்த்தம். அது சொல்வதற்கு தயங்கி இதற்கு ஏதாவது மருந்து கேட்டு வா, நான் தப்பிப்பதற்கு வழி கேட்டு வா என்பது போல சொல்லி அனுப்புகிறார் அனுப்பியிருக்கிறான் தம்பி என்றுதான் எண்ணி, என்று அவன் முன் கூறுதலும், யான் அங்கு உன்னுடன் போந்து உன்னோட போட வந்து நன்று அறியா அவன் பாழியினர்,
அவங்களுக்கு எதுவுமே நன்மை தெரியாது. குளிக்க மாட்டான், பல் விளக்க மாட்டான், உடம்பு அழுக்காக்கிவான், ஆடை ஆடை இருக்காது. அப்படி இருக்கின்ற ஒரு அந்த அம்மன் பாடிக்கு நான் வரணுமா? நான்லாம் வர முடியாது, என்னால் வரக்கூடாது. நன்று அறியார் அம்மன் பாழி நண்ணுகிறேன், பக்கத்தில் கூட வரமாட்டேன், நண்ணுகிறேன் எனும் மாற்றம் என்று சொல்ற சொல் அதை சென்று அவனுக்கு உரை. வேற ஒன்றும் கிடையாதுப்பான். உயிர்மொழி என்னன்னா நான் வரமாட்டேன்னு போய் சொல்லிட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? அவன் வரட்டும்னு அர்த்தம், அவன் வரட்டும்னு அர்த்தம். அது சொல்லலை. என்னை பார்க்கும்படியாக எண்ணுகிறான், அதுக்கு நேராக சொல்லபடியாக இப்படி சொல்லி அனுப்புறான். ஆனால் நான் தான் வரணுன்ற எண்ணம், நான் வர முடியாதுன்னு போய் சொல்லு. நன்றறியா அமன்பாடி நண்ணுகளேன் எனும் மாற்றம் சென்று அவனுக்கு உரை என்று திலகவதியார் மொழியை அன்று அவனும் மீண்டு போய் புகுந்தபடி அவருக்கு உரைத்தான். என்ன நடந்ததோ? ஐயா போனேன், வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன், நந்தவரத்து வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன், அக்கா வெளியிலேருந்து வந்தாங்க, உள்ளேருந்து வந்தாங்க, நான் சொன்னேன், எதையும் சொன்னாங்க, வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் கூப்பிட கூட இல்லை, ஏதாவது மருந்து கொடுங்க என்ன வழின்னு சொல்லுன்னு நான் கேட்டேன். அவங்களே என்ன சொல்லிட்டாங்க? நான் அமன்பாடி வரமாட்டேன்னு சொல்லு, வேற ஒன்று சொல்ல, நான் இங்கே வரமாட்டேன் என்றது மட்டும் நீ சொல்லு என்று சொன்னாங்க. அந்த குறிப்பு எனக்கு தெரியல, ஏன்னா அவன் என்ன என்ன நோக்கத்தில் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. என மாற்றம் போய் சொல், அவன் புரிஞ்சுக்குவான். நீ இந்த வார்த்தையை சொன்னால் அவன் புரிஞ்சுக்குவான், இவனுக்கு புரியாது. ஏன் அப்படி சொல்கிறாங்க? என மாற்றம் சென்று அவனுக்கு உரை, இதாங்க அவர் சொன்னது, இதான் புகுந்தபடி, இதான் நடந்தது என்று சொன்னான். அவ்வார்த்தை கேட்டலுமே அயர்வு எய்தி பார்க்க முடியலையே, திலகவதியாரை பார்க்க முடியல, அக்கா அக்கா வரலன்னு சொல்லிட்டாங்களே என்று அவருக்கு ஒரு அயர்வு வருகிறது. வருவார் வருவார் நினைச்சுதான் சொன்னார், ஆனால் வரமாட்டாங்க. ஏன்னா தம்பி மேலே இருக்கிற அன்பு அவர்களுக்கு அவருக்கு தெரியும், தன் மேலே அவருக்கு அந்தம்மா வைத்திருக்கிற அன்பு தெரியும். இருந்தாலும் இந்த இடத்துல வரமாட்டாங்களே அயர்வு, எதிர்பார்த்தது நடக்கலை, எனவே ஒரு அயர்வு வந்ததான். அவ்வார்த்தை கேட்டலுமே அயர்வு எய்தி இதற்கு இனி யான் எவ்வாறு செய்வன், என்ன செய்யறதுன்னு ஒன்று தெரியலையா. இப்போ வயிற்றுவலையும் போகலை, அவங்களும் ஒரு வழி சொல்லலை, அமணர்கள் வந்து மந்திரங்களாலும் மருந்துகளாலும் தீர்க்க முடியல, நான் என்ன செய்வது என்று தெரியல, எவ்வாறு செய்வன் என என்று வருந்துகிற பொழுது ஈசர் அருள் கூடுதலால் ஒரு வார்த்தை அங்க சொல்ற, ஈசர் அருள் கூடுதலால் அங்க என்ன சொன்னார்? நம்பர் அறியாமைய நம்பர் அருளாமையினால் அமன் சமயம் புகுந்தார்னு அங்க சொன்னார். அங்க பெருமான் அருள் இல்லை, சமண சமயத்துக்கு போயிட்டார், நம்பர் அருளாமையினால். இங்க ஈசர் அருள் கூடுதலால், அங்கே அருளாத ஒரு அருள் இங்க வருது அவருக்கு. இப்ப நேரம் இந்த நேரம் திரும்ப நேரம், எனவே ஈஸ்வர அருள் கூடுதலால் நாவுக்கரசர் போன்றவர்களுக்கே இந்த மாதிரி நிலைன்னா நமக்கெல்லாம் ஈஸ்வர அருள் எங்க கூடுறது, எங்க வர்றது, எப்பொழுது வருமோ அப்பொழுதுதான் வரும். ஒரு நன்மை விளைய வேண்டுமென்றால் ஈஸ்வரன் அருள் கூடினால்தான் வரும். சும்மா நம்ம ஆசைப்படுறதுலையோ பரபரப்பா பேசுறதுலையோ அர்த்தமில்லை. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு, இவ்வளவு நாள் 30-40 ஆண்டு காலம் அவர் கஷ்டப்படுறார், அந்தம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, இவராது சமணத்துக்கு விரும்பி போனவர், திலகவதியாருக்கு எவ்வளவு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, பெருமானை பார்க்கிறவர்கள்லாம் தம்பி அங்க போயிட்டானே இருக்கு இல்லையா. அதெல்லாம் கூட நீங்கும்படியாக ஈசர் அருள் அப்பொழுதுதான் வருகிறது. ஈசர் அருள் கூடுதலால் என்ன என்ன வருதான்? ஒவ்வா இப்புன் சமயத்து ஒழியா இத்துயர் ஒழியே செவ்வாறு சேர் திலகவதியார்த்தால் சேர்வன். ஒவ்வாய் புன் சமயத்து ஒழியா இத்துயர்னர், புன் சமயம் அங்க எடுத்துட்டு சொல்லிட்டார். அந்த சமயத்தின் மேலே அவருக்கு ஒரு வெறுப்பு வருகிறது என்பதை குறிப்பா சொல்லிட்டார், சேர்க்கிட்டார். புன் சமயம்னாரு, நற்சமயம்னு போனார், அது புன் சமயம்னு சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில். ஒவ்வா இப்புன் சமயம், பொருந்தாத புன் சமயம். நம்ம மாதிரி சைவத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து சேரக்கூடாத, அல்லது உயிர்களுக்கெல்லாம் உயிரினங்களுக்கெல்லாம் சேரக்கூடாது, உயிர்களுக்கெல்லாம் இது ஒவ்வாறு சமயம். ஒவ்வா என்றால் யாருக்கும் ஒவ்வாறு புன் சமயம், இந்த சமயம் ஒவ்வா இப்புன் சமயத்து ஒழியா இத்துயர் ஒழியேன்னு பொதுவாக சொன்னார். அவருக்கு என்ன எண்ணம்?
சூலனாய் தீர வேண்டும். அப்ப இந்த சமயத்தில் அது தீரலை. இந்த சமயத்தின் காரணமாக சமண சமயத்துடைய மந்திரங்களாலே அது தீரலை. அங்கே சென்றால் திலகவதியாருடைய திருவடிகளை வீழ்ந்தாலே போதும். நீங்க நல்லா பார்க்கணும், சமண சமயத்தில் புன்சமயம் சொல்லிட்டார். அத புன்சமயம் என்று சொன்னவுடனே அதுலேருந்து அவர் விலகுறான்னு அர்த்தமாய் ஏறக்குறைய. இந்த கட்சிக்காரங்க முதல்ல அப்படி ஒரு முதல்ல ஒரு அறிக்கை விடுவாங்க. தான் சேர்ந்த கட்சியில் என்ன சொல்ல ஏதாவது ஒன்று எதிர்ப்பாக ஒன்று விடுவான், முதல்ல அறிக்கை விடுவான். ஆனால் அவர் பிடிக்கலன்னு அர்த்தம், அவர் கட்சி விட்டு மாறப்போறாருன்னு அர்த்தம். அடுத்து ஆளுங்கட்சியை கொஞ்சம் புகழ்வான், சரி இவர் இந்த இது அங்கே போக போறார் என்று தெரிஞ்சுக்கலாம் நாம். இன்னைக்கு அப்படிதான் நடக்குது. அந்த மாதிரி அப்பர் பெருமான் முதல்ல ஒவ்வா புன் சமயம். எனவே சமண சமயத்தை நீங்க வேண்டும் என்று முடிவு பண்ணார். அதுதான் நமக்கு திலகவதியாருடைய திருவடியைச் சேர்ந்தாலே துயர் நீங்கிவிடும். இதெல்லாம் பெருமான் அருள் கூடுவதாலே அவருக்கு வருவது. பெருமான் அருள் கூடுகிற நம் செயலெல்லாம் பெருமான் அருளால் வரப்பொழுது நமக்கு நல்ல புத்தி வரும், ஒழுங்காக போயிட்டே இருப்போம். ஈஸ்வர் அருள் இல்லைன்னா ஏதாவது ஒரு தப்பு நிடுவோம். என்னமோ அந்த புத்தி அப்படி ஆகி போச்சுப்பா எனக்கு, நாமே சொல்லிடுவோம். என்னவோ புத்தி கெட்டு போய் செய்துட்டேன்ற இல்லையா, அந்த மாதிரி இப்போ புத்தி கெட்டு தானே வந்தார் சமண சமயத்துக்கு அருள் இல்லாமல். இப்போ என்னென்ன வருது, புன் சமயம் என்று சொல்லிட்டார். இந்த நோய் தீர வேண்டும் என்றால் திலகவதியார் தாள் சேர்ந்தால் போதும் சொன்னார். ஏறக்குறைய சைவத்துக்கு போற மாதிரி தான், இன்னும் அவர் அது முடிவு பண்ணலை. அவங்க போனால் சரியா போயிடும் என்று ஒவ்வாய் புன் சமயத்து ஒழியா இத்துயர் ஒழிய செவ்வாறு சேர் திலகவதியார் தாழ் சேர்வேன், அவருடைய திருவடியை போய் சேர்வேன். இறைவனுடைய திருவடியை சேர்வது போல அவர் என்றார். திலகவதியார் தாழ் என்பது பெரிய திருவடி நமக்கு, அவருடைய திருவடிகளை போய். ஏன்னா அங்கே கூட சொல்வார், அக்கா நீங்கள் இறந்து போகக்கூடாது, தற்கொலை புரிந்து கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிற பொழுது தாழ் இணைமேல் விழுந்து அயரும் தம்பி தனையின்வார் சேக்கிழ. தாழ் இணைமேல் காலில் விழுந்து வணங்கு விழுந்து அழறார். தாழ் இணைமேல் விழுந்து அயர்கின்ற தம்பி என்கிறார். அந்த தாளை விட்டு தானே அவர் போகிறார், அப்படி அந்த திருவடி விட்டு தானே போகிறார். எனவே நேராக அந்த திருவடியிலே போய் வணங்க வேண்டும், பெரிய தப்பு நம்ம செய்துட்டோம் என்று திலகவரியார் தாழ் சேர்வன் துயர் ஒழிவதற்கு அதுதான் வழி, வேற வழி இல்லைன்னு. எடுத்த மன கருத்துவைய எழுதலால் எழும் முயற்சி அடுத்தலுமே அயர்வு ஒதுங்க. அவரால் எழுந்தே நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறவர், குடரோடு துடைக்க முடிக்கணும்னு பாடுறார். அப்படி இருக்கிறவர் ஏன் போக முடியல என்றால் ஒரு ஆள் அனுப்புறார். அவ்வளவு தூரம் நம்மளால போக முடியாது, ஆள் அனுப்பணும் அனுப்புறார். உண்மையிலே அவர் கொஞ்சம் போக முடிஞ்சா அவரே கூட போயிட்டு இருப்பார், போயிடும் போய் விழுந்துருவோம் பார்ப்போம் அக்கா என்ன சொல்றாங்க பார்ப்போம் கூட வந்துட்டு இருப்பார். அவ்வளவு தூரம் அவரால் நடக்க முடிகிறேன், போக முடியாத சூழ்நிலையினாலே ஒரு ஆள் அனுப்புறார். அவன் வந்து இங்க சொல்றான், சரி இனிமேல் போய்த்தான் பார்க்கணும்னு நினைக்க எண்ணுகிற பொழுதே அயர்வு ஒதுங்கியதுன்றார். அப்ப அந்த நோய் கொஞ்சம் நீங்கியதுன்றார் பெருமான் சொல்றார். ஏன்னா ஈஸ்வர அருளினாலே திலகவதியார் தாள் சேரப்போகிறேன் என்று எடுத்த மனக்கருத்து உய்ய எழுதலால் தான் உய்வதற்காக அந்த கருத்து வருகிறதுன்ற, தான் பிழைப்பதற்காக சைவத்திலே வந்து உய்வதற்காக அந்த கருத்து வருதான், திலகவதியார் தாள் சேர்வன் என்ற கருத்து வருதான். எடுத்த மனக்கருத்து உய்ய எழுதலால், தான் உய்வதற்காக எழுந்ததுன்ற உய்ய எழுதலால் எழும் முயற்சி எழுதலுமே எழுந்துகிறார், எழுத முயற்சி பண்றார். அப்ப படுத்துக்கொண்டாதான் இருக்கிறான்னு தெரியுது, முடியாம படுத்து கஷ்டப்படுற. எழுந்து செல்லலாம் என்று எழும் முயற்சி அடுத்தலுமே அந்த எண்ணம் வந்தது, முயற்சி வந்த உடனே அயர்வு ஒதுங்கியதுன்ற. இப்ப எங்க எழுந்துகிறார், படுத்திருந்தவர் எங்க எழுந்துகிறார் என்றால் திலகவதியாருடைய சந்நிதியை நோக்கி எழுந்துகிறார். திலகவதியார் இருக்கின்ற சந்நிதியை நோக்கி எழுந்திருப்பதாலே அந்த அயர்வு ஒதுங்கியதுன்ற. கோயிலுக்கு புறப்படணும்னு போனதே நமக்கு அந்த நோய் நீங்கிற மாதிரி ஃபீல் பண்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் ஒரு சன்னி தெய்வன் சன்னதிக்கு போகிற பொழுதே அவர் சொன்ன வார்த்தையே நமக்கு கொஞ்சம் நோய் நீங்கின மாதிரி இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே போலத்தான். அங்கேயும் பாண்டியனுக்கு அதை சொல்கிறார் இல்லையா, சேக்கிடார் பாண்டியனுக்கு சொல்கிற பொழுது திருஞான சம்பந்தர் என்ற பேரை கேட்ட உடனே அந்த வெப்பு நோய் கொஞ்சம் குறைஞ்சுதான், கொஞ்சம் அந்த டிகிரி குறைஞ்சதுன்ற சேக்கிடார். அதே போல பேரை கேட்ட உடனே, அதே போல திலகவதியார் தாள் சேர்வன் என்று எழுந்த உடனே எழுகின்ற பொழுதே அவரை நோக்கி போறார். எனவே அயர்வு ஒதுங்கியது, அந்த அயர்வு நீங்கியது.
திருவதிகையை அணைவதற்கு என்ன செய்தரா? உடுத்து உடலும் பாய் ஒழிய உரியுறு குண்டிகை ஓடியன்ட்டார். இதெல்லாம் வச்சிருந்தாங்க. உடுத்து உடலும் பாய்னா பாய் இடுக்கி தலை பறித்துன்னு பாடுவாங்க திருமுறையில். பாயை இடுக்கி வச்சுக்குவாங்களா கையில், அதையே இப்படி சுத்தி சுத்தி இப்படி வச்சுக்குவாங்க. ஏன்னால் ஆடை இல்லாதவங்க, ஆடை இல்லாமல் வெளியே வரணும்னு சொன்னால் பாயை சுற்றிக்குவாங்களாம், பாயை சுற்றி கொண்டு அதை இடுக்கி இப்படி கையில் வச்சுக்குவாங்களாம், பாய் இடுக்கிறார். அப்புறம் தலை பறித்து இதெல்லாம் இதெல்லாம் அங்கே குண்டிகை ஒன்று வைத்துக்குவாங்க, கரகம் ஒரு கரகம் வைத்துக்குவாங்க, தண்ணீர் வைத்துக்கொள்ளும். உரி ஒன்று முக்கியம், உரி அதை உரியில் தான் வச்சுக்குவாங்க. இந்த கிராமங்களில் உரின்னு சொல்லுவாங்க, தயிர்லாம் வைக்கிறாங்களே தயிர் நெய்யெல்லாம் வைக்கிற உரி அப்படி இருக்கும், அந்த மாதிரி உரி. அந்த உரியிலே கரகம் போட்டுக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு புறப்படுறாரு, புறப்படணும். என்ன செய்தாராம் அதெல்லாம் எல்லாம் தூக்கி போட்டார். உடுத்து உழலும் பாயினர் பாய் அதை உதறினார். உரியுறு குண்டிகை ஒழிய தொடுத்த பீலியும் ஒழியன்னார். அதான் அடையாளங்கள் அதெல்லாம் மயிர்பீல். புறப்படணும்னு சொன்னால் சமணர்கள் வெளியே போடணும்னு சொன்னால் பாய் கொண்டாப்பா, கரகம் கொண்டு வா, மயிர்பீலி கொண்டு வா என்று சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து தான் புறப்பட்டு போகணும். எல்லாவற்றையும் விட்டார், சமணத்தினுடைய அடையாளத்தை விட்டார்ன்றார். அப்போ சமண சமயத்திலிருந்து அவர் நீங்குவதாக முடிவு பண்ணிட்டான்னு அர்த்தம். அங்கே போனால் என்ன நடக்கும், முருளே என்ன அந்த அக்கா என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் அவருக்கு தெரியாது. இந்த நோய் தீரணும், இதை விடு முதல்ல என்று புண் சமயத்தை விட்டார். உடுத்துடலும் பாய் ஒழிய உரியுறு குண்டிகை ஒழிய தொடுத்த பீலையும் ஒழிய போவதற்கு துணிந்து எழுந்தார். அந்த பாட்டில் உய்ய எழுதலால்னு சொன்னார், எடுத்த மனக்கருத்து உய்ய எழுதலால் வருது இல்லையா, எழுது உய்வதற்காக எழுந்தார்னா அதை அப்படியே எங்க வச்சுக்கணும், உய்வதற்காக உய்ய போவதற்காக துணிந்திருந்தார் என்று சேர்த்துக்கணும். எடுத்த மனக்கருத்து உய்ய போவதற்கு துணிந்து எழுந்தார், உய்ய போகிறார் அதற்காக எழுந்தார், உய்ய போவதற்கு துணிந்து எழுந்தார். எடுத்த மனக்கருத்து உய்ய எழுதலால் எழுமுயற்சி அடுத்தலுமே அயர்வு ஒதுங்க, திருவதியை அணைவதற்கு உடுத்துவிடலும் பாய் ஒழிய உரியொரு குண்டிகை ஒழிய தொடுத்த பீலியும் ஒழிய போவதற்கு துணிந்திருந்தார். அந்த போவதற்குன்றத உய்யப்போவதற்கு, உய்யப்போவதோரு சூழல் சொல்லே என்று பாடுறார் இல்லையா, உய்யப்போவதோரு சூழல் சொல் என்று பாடுறாங்க. அதுபோல உய்யப்போவதற்கு துணிந்து எழுந்தார். துணிந்துன்னா என்ன அர்த்தம், சமண சமயம் எவ்வளவு நாள் இருந்த சமண சமயத்தை துறக்க துணிந்தார், துறக்க துணிந்தார். முதல்ல சைவத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்ற தமக்கையாரை சந்திப்பதற்காக துணிந்தார். அதனால் அந்த நோய் தீர்வதற்கு இதுதான் வழி என்று துணிந்தார், வேற வழி கிடையாது என்று துணிந்தார். எனவே துணிந்து எழுந்தார். பொய்தருமாள் உள்ளத்து புன்சமணர் இடம் கழிந்து மால் இடம் நரது, மால் உள்ளம் மால் இடம், மயக்கம் தருகின்ற உள்ளம் அவர்களுக்கு. சமணர்களுக்குள்ள உரையெல்லாம் மயக்கம் தருகின்ற உரை. என்ன மயக்கம், உண்டுமாம் இல்லையுமாம், அதான் அவங்க தாரக மந்திரமே, எவ்வளவு பெரிய மயக்கம் அது, எவ்வளவு தெளிவா சொல்றாங்க பாருங்க, உண்டா இல்லையான்னு கேட்டா உண்டுமாம் இல்லையுமாம்ன்றாங்க. எனவே அது மயக்கம் தருகின்ற அறவுரை. பொய் தரு மால் உள்ளத்து புன் சமணர், அநேகாந்தவாதம் அநேகாந்தவாதம் பேசுறவர், ஏகாந்தம் கிடையாது, ஒரு அந்தம் கிடையாது, அநேகாந்தம். எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு முடிவு சொல்லணும்ல, ஒரு பதில் தானே சொல்லணும், பல வகையான பதில சொல்றாங்களே. மால் உள்ளம் மயங்கி போய் நாம கேட்க போனா அவனும் மயக்கத்தோடு பதில் சொல்றான், கேள்வியில நம்ம மயக்கம் புரியலையே நாம போய் கேட்டா அவனே மயக்கான்றான், அப்படி பதில் சரியா சொல்லல. பொய்தருமால் உள்ளத்து புன் சமணர் இடம் கழிந்தார். இங்க புன் சமயம்னார், இங்க புன் சமணர்ன்றார். சமயம் என் புன் சமயம் என்பதாலே சிறந்த கொள்கைகள் இல்லாத சமயம், புன் சமணர் என்றால் சிறந்த தோற்றம் இல்லாதவர்கள், சிறந்த ஒடுக்கம் இல்லாதவர்கள், எனவே புன்சமணர். கொல்லாமை மறைந்துறையும் புன்சமணர் இருந்ததுனால, நான் சமணர் இருந்ததுனால புன்சமணர் என்ற புல்லிய குணம் உடையவர்கள், கொல்லாமை என்று சொல்லிக்கொண்டு கொல்லுகின்றவர்கள், ஒழுக்கமில்லாதவர்கள், அதனால புன் சமணர். அவர் சமணரை சொன்னார். சமயம் அப்படித்தான், சமயம் கொள்கை சரியா கிடையாது, அந்த சமண கொள்கை சரியில்லை, எனவே புன்சமயம். பொய்தருமாள் உள்ளத்து புன்சமணரிடம் கழிந்து, புன்சமணர் இடத்தை கழிந்தார், விட்டு போறார்.
மெய் தருவான் நெறி அடைவார், மெய் தருவான் நெறி, மெய்ப்பொருளை காடுகின்ற ஒரு நெறி அதுதான் மெய்ன் நெறி. மற்றெல்லாம் பொய் நெறி, இது மெய்ன் நெறி என்ற. மெய்வகையால் விதித்த பொருள் நான்காகும். அந்த சாக்கிய நாயனார் புராணத்தை சொல்ற பொழுது செய்வினை செய்பவன் அதன் பயன் சேர்ப்பான். மெய்வகையால் விதித்த நெறி நான்குன்னர். அது இவ்வகை சைவத்தாருக்கு சைவ நெறிக்கென்று கிடையாது. அங்க சைவ நெறிக்கு இல்லாமல் இருக்கின்றது, மற்றதெல்லாம் சொல்றது கிடையாது, சைவ நெறி தான் சொல்லுது. எனவே மெய்தருவான் நெறி அடைவார், மெய்ப்பொருளை காட்டுகின்ற வீடு வேற்றை தருகின்ற நெறி அதுதான் அடைவான். என்ன செய்தார்? வெண் புடவை மெய் சூழ்ந்துன்றார், கோலத்தை மாற்றிக்கொள்றார். வெண் புடவை சமணத்துல ஸ்வேதாம்பரர் திகம்பரர் என்று ரெண்டா சொல்வாங்க. திகம்பரர் என்று சொன்னால் ஆடை இல்லாதவர்கள், ஆடை இல்லாமல் விரதம் அப்படி இருக்கிறவர்கள், அது திகம்பரர். ஸ்வேதாம்பரர் என்று சொன்னால் வெண்மை ஆடை, வெள்ளை ஆடை உடுக்கிறோம். எனவே இப்பொழுது ஒரு வெள்ளை ஆடை உடுத்தார், ஆடை இல்லாமல் வரக்கூடாது என்று வெள்ளை ஆடை உடுத்தார். வெண்புடவை மெய் சூழ்ந்து, அது சமணத்தில் அங்க ஸ்வேதாம்பரர் இருப்பாங்க சில பேர், அவங்களுடைய ஆடை அது வெண்புடவை மெய் சூழ்ந்தார், எடுத்துட்டார், வெள்ளை ஆடையை எடுத்துட்டார். அதுவே ஆடை இல்லாமல் இருந்தது, ஆடையை அணிகிறார் என்றாலே அது மெய் நெறி, அதுவே ஒரு நெறி தான். முதல் உண்மை நெறிக்கு செல்கிறார். கை தருவார் தவை ஊன்றினார், எவ்வளவு கஷ்டம் பாருங்க, நடக்க முடியல அவரால். எனவே கைலாகு கொடுத்தல்வாங்க, கைலாகு கொடுத்து கூட இருக்கின்ற ஒருத்தர் கை கொடுக்கிறான். கை தருவார் தம்மை தாங்குகிறவன், தம்மை ஊன்றி காணாமே. காணாமே என்றால் சமணர்கள் காணாம, மற்ற துறவிகள்லாம் காணாது கொண்டு போறார், யாருக்கும் தெரியாமல் புறப்படுறார். காணாமே ஏன்னா கண்டால் விடமாட்டாங்க, பிடிச்சிக்குவாங்க, அதனால காணாமே இல்லையா. கை தருவார் தம்மை ஊன்றினார், எவ்வளவு கஷ்டமப்படுறான்னு பாருங்க சூளை நோயினார். கை தருவார் தம்மை ஊன்றி காணாமே இரவின் கண், இரவோடு இரவா புறப்பட்டார், பகல்ல பொறுப்பில்லை, இரவின் கண். செய்தவ மாதவர் வாடும் திருவதிகை சென்று அடைவார். திலகவதியாருக்கு என்ன அழகான அடைமொழி கொடுக்கிறார் சேக்கிழார். செய்தவ மாதவர், மாதவம் செய்கின்ற திலகவதியார், செய்தவ மாதவர் வாடும் திருவதிகை. இன்னொன்னு, பொதுவாக அங்க திருவதியில மற்றவர்களாம் இருக்கிறாங்க, சிவனடியாரெல்லாம் இருக்கிறாங்க, சிவனடியாரெல்லாம் இருக்கின்ற இடம் அது. முதல்ல மாதவம் செய்கின்றவர்கள் அதில் முக்கியமாக தெரிய, அவர் யாரை நோக்கி போறார், திலகவதி யார் நோக்கி போறார். எனவே செய்தவ மாதவர் வாடும் திருவதிகை சென்றடைவார். சுலவி வயிற்று அகம் கனலும் சூளை நோயுடன் தொடர குலவி எழும் பெருவிறப்பு பெருவிறப்பு கொண்டு அணைய குலவரை போன்று இலகுமணி மதிர்ச்சோதி எதிர்கொள் திருவதியினில் திலகவதியார் இருந்த திருமடத்தை சென்று அணைந்தார். என்ன அழகா பாடுறார் சேக்கிழார். சுலவி வயிற்று அகம் கனலும் சூளை நோய், அது விடலை, பயங்கரமா சுழற்றி சுழற்றி அடிக்குது, குடரோடு துடைக்கி முடக்கிட அது அந்த வலி இருந்துட்டே இருக்குது. இருந்தாலும் குலவி எழும் பெருவிறப்பு, கலந்து வருகின்ற பெருவிருப்பு, அக்காவை பார்க்க போறோமே, அக்காவை பார்க்க போறோமே என்ற அந்த பெருவிருப்பு, நீண்ட நாள் கழித்து பார்க்க போறோம் இல்லையா. எனவே குலவி எடும் பெருவிருப்பு கொண்டு, அப்போ துன்பமும் இருக்குது, வயிற்றில் துன்பம் இருக்கிறது, மனசில் மகிழ்ச்சி இருக்கிறது, ரெண்டும் இருக்குதுன்ற. பெருவிருப்பு கொண்டு அணைய குலவரை போல் இலங்கு மணிச்சோரி எதிர்கொள் திருவதிகை, சிறந்த மாட மாளிகைலாம் இருக்கிறது, கோயில் இருக்கிறது, அதனால் குலவரை போல் என்ற வரைனா மலை, மலை போல் உயர்ந்திருக்கின்ற மதில், திருவதிகை மதில் கோயில், அந்த கோயிலுக்குள்ளே இருக்கின்ற திருவதிகை, திருவதிகை கோயில், அங்கே இருக்கின்ற நந்தவனம், திலகவதியார் இருந்து திருமடம், திருமடத்தை சென்றடைந்தார். ஒரு தனியாக ஒரு திருமடம் அமைத்து கொண்டு, நந்தவனம் வைத்துக் கொண்டு அங்கே பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற திலகவதியாரை சென்று அணைந்தார். வந்து அணைந்து திலகவதியார் அடிமேல் உற வணங்கினார். வேற ஒன்றும் நேரம் போய் காலில் அப்படியே
சாஷ்டாங்கமா விழுந்திருக்கிற வந்து அணைந்து திலகவதியார் அடிமேல் உற வணங்கினார். உற வணங்கினார் அடிமேல், அடியை வணங்கினான்னு சொல்லு, அடிமேல் உற வணங்கினார். தன்னுடைய தலையை அப்படியே அந்த அம்மாவுடைய திருவிடை வைத்து வணங்குகிறார். தன்னுடைய தலை தாளை வணங்கா தலை என்பது போலத்தான், அது போலத்தான் அந்த அம்மாவுடைய திருவடி மேல் அப்படியே தலையை வைத்து உற வணங்கினார். நன்றாக பொருந்தும்படியாக தலை அடி அந்த திலகவதியார் அடிமேல் தலை உற வணங்கின்னு சேர்த்துக்கோ, அந்த தலை உற வணங்கின் தலையுற வணங்கினார். வணங்கிட்டு என்ன சொல்றார் பாருங்க, நந்தமது குலம் செய்த நற்றவத்தின் பயனணையீர்னர். குலத்திற்கே பாதுகாப்பானவர்கள் அல்லவா நீங்கள், குலமரபை மீறாமல் அதே சைவத்திலே இருந்து கொண்டு தவம் செய்கிறீங்களே, எந்த மரபு அந்த அம்மா மேரல திருமணம் அடுத்து இன்னொரு திருமணம் புரிஞ்சுக்கல, தம்பியார் பிரிந்தும் கூட சிவப்படியோடு இருந்து கொண்டு அவன் இங்கே வரவேண்டும் என்று வேண்டுகிறார். ஆனால் குலத்தை வளர்த்தவர், நம் தமது குலம் செய்த நற்றவத்தின் பயன். அது என்ன கருத்து, நான் அப்படி இல்லை குலப்பெருமையை கெடுத்து விட்டேன்ற, நான் குலப்பெருமையை கெடுத்து சமணத்துக்கு போயிட்டேன். நந்தமது குலம் செய்த நற்றவம், நம்முடைய குலமே வேளாளர் குலமே செய்த தவம் அல்லவா அது, வேளாளர் குலத்தில் திலகவதியார் பிறந்து நீ பார்க்கலாம், காரைக்கால் அம்மையார் வணிகர் குலம், மங்கையர்க்கரசியார் அரச குலம், திலகவதியார் வேளாளர் குலம், எப்படி பெருமான் அப்படி வச்சிருக்கிறான் பாருங்க, எல்லா குலத்தையும் சிறந்த பெண்களை வச்சிருக்கிறான். நம்பியார் அங்கே நம்பியாரூருக்கு வந்தவங்க இல்லையா, அந்தம்மா சிவாச்சாரியார் குலம், ஆதிசைவர் குலம், சிவனேசன் செட்டியார் செட்டியார் குலம், அங்கே ஏறக்குறைய காரைக்கால் அம்மையார் போல. இப்படி பெண்கள் சைவத்தில் பார்க்கிற பெண்கள்லாம் அப்படி இருக்கான் பல வகையா. நம்முடைய குலத்துக்கு நான் கேடு விளைத்தேன்றார். அந்த குறிப்பு சொல்ற குலம் செய்த பழியால் குலப்படி தேடிக்கொண்டா என்று கம்பராமாயணத்தில் வரும், ராவணனை பார்த்து சொல்லும், நம்ம குலத்துக்கே பழி தேடிக்கிட்டே அடுத்தனுடைய மனைவி விரும்பி என்று மகன் சொல்வான், இந்திரஜித் சொல்வான், குலம் செய்த பாபத்தாலே கொடும்பழி தேடிக்கொண்டாய் அவன் சொல்லுவான் ராவணனை பார்த்து. அதே போல நான் இந்த குலத்துக்கு நான் கேடு செய்தது போல சமணத்துக்கு போயிட்டனே, ஆனால் நீங்க அங்கே இருந்து கொண்டு நந்தமத்து குலம் செய்த நற்றவத்தின் பயனாக நீங்க இருக்கிறீங்க. இப்ப நான் வந்தது என்ன காரணம், இந்த உடல் கொடும் சூளை கிடைந்து அடைந்தேன், சூளையினாலே வருந்துகின்றது, சூளையினாலே வருத்துகின்றது இந்த உடல், கொடும் சூளை கிடைந்து சூளையினாலே வருந்தி நான் அடைந்தேன், இனி மயங்காது உயிர்ந்து கரையேறும் நெறி உரைத்தருள்னார். என்ன சொல்லியிருக்கணும், சூழநோய் வருத்துதுனே, சூழநோய் தீர்வதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க இல்லையா, ஏதாவது மருந்து கொடுங்க, ஏதாவது நாட்டு மருந்து கொடுங்க ஏதாவது, இல்லை ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு உருந்து மருந்தாவது கொடுங்க, ஏதாவது சொல்லியிருக்கணும் இல்லையா, அதெல்லாம் வந்து உயிர்ந்து கரையேறணும்னு, உயிர்ந்து மயங்காது உயிர்ந்து கரையேறணும், மயங்கிட்டேன் நான் சமணத்தில் நீங்கள் எவ்வளோ சொன்னீங்க, ஏன்னா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா, எவ்வளவோ சொன்னதையெல்லாம் நான் கேட்காமல் உங்களை விட்டு நான் போயிட்டேன், அது மயங்கி போனது, இப்போ நான் வந்துட்டேன், இனி நீங்கள் சொல்வதை நான் அப்படியே கேட்க போகிறேன், மயங்காது இனி மயங்காது உயிர்ந்து கரையேறுவேன், எனவே அந்த கரை ஏறும் நெறி உரைத்தருளும்னார். அப்போ அவருடைய எண்ணம் என்ன, சைவத்துக்கு வந்துடணும், நீங்கள் சொன்னாதான் வர முடியும், ஏன்னா இப்போ அவருக்கு வந்து இப்போ பெர்மிஷன் கிடையாது, இப்போ ஏன்னா அங்கேருந்து வந்தவர் இல்லையா, அங்கேருந்து வந்தவர், அதாவது இப்போ இங்கெல்லாம் இ பாஸ்ன்னு சொல்கிறாங்க, இப்போ இங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் ஒரு இ பாஸ் வாங்கிட்டு போகணும், நீ சொந்தமாக கார்லாம் கூட வச்சுருக்கலாம், ஆனால் குடும்பத்தோடு போன கூட இ பாஸ்ன்றாங்க இல்லையா, அந்த மாதிரி அங்கேருந்து வந்த உடனே நேராக வந்து விபூதி இட்டுற முடியாது, அதனால் வந்து விழுந்து அழறார். முறைப்படி தான் அந்த உபதேச முறைப்படி தான் சேரணும் அல்லவா, ஒரு வேறு சமயத்துக்கு வேற்று சமயத்திலிருந்து அத மாற்று சமயம் அதிலிருந்து இங்கே வருகிறாய் என்று சொன்னால் இந்த சமயம் மரபுகளோடு பின்பற்றும், அதற்கு ஒரு ஞான குரு ஒருத்தர் வாய்க்கணும் அப்படித்தான் சொல்றாரு. உயிர்ந்து கரையேறும் நெறியினர், இந்த துன்பமாகிய கடல் அல்லது பிறவி கடல், இந்த கடலிலிருந்து நான் கரையேறணும் இல்லையா, அதுக்கு உரைத்தருளும். அப்ப என்ன சொல்றார்,
கரையேறும் நெறி என்பதனாலே பிறவியை நீக்கிக் கொள்வது, பிறவியை நீக்குகின்ற சமயம் நம்முடைய சமயம்தான். உரைத்தருளும் என்பதாலே உபதேசம் சொல், எனக்கு உபதேசிக்க வேண்டும்னு சொல்லும் அர்த்தம் கிடையாது. உரைத்து அருளும்னா உபதேசம், ஏதாவது ஒரு உபதேசம் சொல்லுங்கம்மா என்று அக்காவசிய ஞான குருவாக எண்ணித்தான் கேட்கிறேன். உயிர்ந்து கரையேறும் நெறி உரைத்தருளும் என உரைத்தார். இந்த உடல் கொடுஞ்சூலை கிடைந்து அடைந்தேன், இனி மயங்காது உயிர்ந்து கரையேறும் நெறி உரைத்தருளும் என உரைத்தார். தாழினை மேல் விழுந்தயரும் தம்பியார் தமை நோக்கினார். தாழ் இணைமேல் வந்து அந்த தாழ் இணைன்ற திருவடி இணைகள், பெருமான் திருவடி தீட்சை என்றால் இரண்டு பாதம். எனவே ஞான திலகவதியாருடைய தாழ் இரண்டும் ஞானம் கிரியை இரண்டுமா இருக்குதுன்ற தாழ் இணைன்ற அப்படிதான் எண்ணி விழறார். தாழ் இணைமேல் விழுந்து அயரும் தம்பியார் தமை நோக்கினார். முதல்ல அவருக்கு என்ன எண்ணம் வந்தது, ஆளுடையதம் பெருமான் அருள்நிலைந்து கை தொழுதார். நான் முதல்ல விழுந்தவுடனே திருவதி தானே, அந்த அவருடைய திருவடத்தை தான் விழுந்திருப்பார். உடனே கோயிலை நோக்கி வணங்கினாரா, பெருமானே என்று அவரை தான் வணங்குறார். கோயிலை நோக்கி வணங்குற ஆளுடையதம் பெருமான் அருள்நிலைந்தார். எல்லாரையும் அடிமையாக கொள்ளுகின்றவன் அர்த்தம் பொதுவாக. ஆளுடையதம் பெருமான் என்றால் எல்லாரையும் ஆளாக கொள்றவன். இப்ப ஏன் அதை சொல்றாருன்னா, இப்ப ஆளுகின்றான் அல்லவா, இதுவரையில் தம்பியை ஆளவில்லை, அவனை அடிமையாக கொள்ளலை, எங்கேயோ அனுப்பிச்சார். இப்ப ஆளுடைய ஆளுகின்றான், அடியானாக ஏற்றுக்கொள்வதற்குத்தான் சூளையை கொடுத்தார். நாம கேட்டபடி சூளையை கொடுக்கிறார். எனவே தம்மை ஆளுடைய பெருமான் தம்பியையும் ஆளுகிறான். எனவே ஆளுடைய தம் பெருமான் என்றார். தம் பெருமான் அந்த தம் என்று சொல்றார். தம் என்பது பன்மை, தன்னையும் ஆளுகின்றார், தம்பியும் ஆளுகின்றான். இப்போது எனவே ஆளுடையதம் பெறுவான் அருள் நினைந்து கை தொழுது என சொன்னாரான். கோளில் பரசமய நெறிக்குழி என்ன, திலகவதியார் சவணத்தை எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறார் பாருங்க. கோளில் என்றால் கொள்கை இல்லாதன் அர்த்தம். கொள்கை இல்லாத, நல்ல உயர்ந்த கொள்கை இல்லாதவன், முக்கியமாக கடவுள் கொள்கை, உயர்ந்த கொள்கையா இருக்கிற கடவுள் கொள்கையே இல்லாத ஒரு சமயம் அது. கோளில் கொள்கை இல்லாத பரசமயம், புறச்சமயம், அது தமிழ்நாட்டு சமயம் கூட அல்ல, சைவ சமயத்துக்கு புறம்பா இருக்கிற வைஷ்ணவா இருந்தால் கூட பரவாயில்ல, அதுவும் இல்லை, பரசமயம், புறச்சமயம், வடக்கே இருந்து வந்த சமயம் அது பரசமயம். கோளில் பரசமயம் நெறி, அது வழி அல்ல குழியினர், வழி அல்ல குழியினர், நெறி நெறினா வழியா இருக்கணும், அது குழியினர், குண்டும் குழியுமா இருக்கிற இடம், விழுந்துருவேன், விழுந்தா எழுந்துக்க முடியும். கோளில் பரசமய நெறிக்குழியில் விழுந்து அறியாது, அறியாது தெரியாமல் விழுந்தீங்க, அறியாது மூலம் அருண் துயர் உடந்தீர். இதுவரையில் துன்பம் தான் உனக்கு, சூழ நோய் துன்பம் அல்ல, அது இப்ப இன்னைக்கு வந்துடுது சூழ நோய். எப்பொழுது நீ சமணத்திற்கு போனாயோ அதிலிருந்து துயரம் தான் உனக்கு. வேறு சமயத்திற்கு சென்று அந்த நெறிகளெல்லாம் பின்பற்றி உண்மை என்று நம்பினாயே, அதையெல்லாம் உனக்கு துன்பம் தான். மூலம் அருந்துயர் உழந்தீர், இவ்வளவு கஷ்டப்பட்டீங்க சமணத்துல, எழுந்திரீர் என முடிந்தார். எழுந்திரீர் சேக்கிடார் அழகா அந்த வார்த்தையை சொல்றேன். காலில் கீழே விழுந்து வணங்குறார் அல்லவா, எழுந்திருப்பான்னு ஒரு அர்த்தம். குழியில விழுந்த நீ, இதுல குழியில எழுந்தலையா, எழுந்துரு, அங்கிருந்து எழுந்துரு, வழிக்கு வா என்பது போல. கோளில் பரசமய நெறிக்குழியில் விழுந்து அறியாது மூலம் அருண் துயர் உடந்தீர், எழுந்திரீர் என முடிந்தார். மற்று உரை கேட்டலுமே மருள் நீக்கியார். இப்ப சொல்றார் பாருங்க பேரை, இது இது இதுவரையில் அந்த பேரை சொன்னாரா சேர்க்கிறார். அதான் சொன்னேன், அவர் மருள் நீக்காரவன் இல்லை, அப்புறம் சந்த திருநாவுக்கரசாவும் இல்லை, தர்மசேனா எல்லாரும் தர்மசேன தர்மம் சொல்ல, அது அந்த இடிச்சு காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி, இடிச்சு காட்டுற மாதிரி பழைய பேரும் அவருக்கு இல்லை, மருள் நீக்கிறார இல்லை அவரு. இப்ப மீண்டும் இங்கு வந்து விழுந்ததால, அக்கா காலில் விழுந்ததால அவர் மருள் நீக்கியார். மற்ற உரை கேட்டலுமே மருள் நீக்கியார்.
இப்போதான் எப்படி அவருக்கு பழைய நினைவு வருதோ அதுபோல பழைய பெயர் அவருக்கு ஞாபகம் வருதான். நாம மரணிக்கார் அல்லவா, இதுவரை மறந்தே போச்சு அவருக்கு. அவர் அங்கே தர்மசேனா இருந்தார். தான் யார் என்பதும் தாம் சைவ சமயத்தை சார்ந்தவர் அல்லவா என்பதும், திலகவதியார் தமக்கை அல்லவா, நமக்காக தமம் செய்கின்றவர் அல்லவா என்றெல்லாம் வந்ததுனால நாம் மருள்நீக்கியார் அல்லவா என்று மற்ற உரை கேட்டலுமே மருள்நீக்கியார், இந்த மயக்கத்தை நீக்கியவங்க யார், திலகவதியார் தான். சமணன் என்ற மயக்கத்தை நீக்கியவர்கள் ஈசன் அருளாலே திலகவதியார் மூலமாகத்தானே பெருமான் செய்கிறார். எனவே மருள்நீக்கியார் தாமும் உற்ற பிணி உடல் நடுங்கி எழுந்து தொழ, அந்த நோய் தீரல, சூளை நோய் தீரல, வலிச்சுட்டே இருக்குது, அது அது ஒரு பக்கம் இருக்குது, அது அதனால உடல் நடுங்குதான். அவரால் ரொம்ப வலி, பயங்கரமான வலி, எனவே உடல் நடுங்குது. இந்த உடல் நடுங்கினா வயசு காரணம் கிடையாது, அவர் வயசுலாம் நல்லா இருக்கு, நல்ல வயசு தான், நடுங்குற வயசு கிடையாது, நோயினாலே நடுங்குது அவருக்கு. உற்ற பிணி உடல் நடுங்கி எழுந்து தொழ என்ன சொன்னார், உயர் தவத்தோர். உயர் தவத்தோர் என்றால் திலகவதியார் தம்பிக்காகவே தவம் செய்தவங்க அல்லவா, அல்ல அவங்க, அவங்களை நம்ம எவ்வளவு கும்பிடணும். ஒரு அப்பர் பெருமானை இந்த சைவத்துக்கு கொடுத்துருக்காங்களே அந்த அம்மா, இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையே. உயர் தவத்தோர் சொல்றாங்க, கற்றை வேடிகிற அருளே காணும். சூழ நோய் வந்ததை பத்தி கவலைப்படாதப்பா, அது கற்றை வேணியார் அருள், அதனால அது தீராது. உனக்கு அந்த அந்த மந்திரங்களாலோ மருந்தாலோ தீராது. கற்றை வேடிய அருளே காணும், இப்படி கஷ்டப்படுறையே, அதுவும் பெருமானுடைய அருள். சமணத்துக்கு போனாய் அல்லவா, போய் தும்பப்பட்டே அல்லவா, அதுவும் பெருமான் அருள். திருப்பி இப்போ வந்துட்டு இல்லையா, அதுவும் பெருமானுடைய அருள் என்று அப்படி முழுமையாக சொல்கிறான். சமணத்துக்கு போனதுக்காக நீங்கள் வருத்தப்படாத, அது பெருமான் அருள் உன்னை கொஞ்சம் விலக்கி வச்சுது. இப்போ திரும்பி வர இல்லையா, அதுவும் பெருமான் அருள் தான். சூழல் நோய் கஷ்டப்படுற இல்லையா, அதுவும் பெருமான் அருள் தான். எனவே கற்றை வேடியர் அருளே காணும் இது சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்கலாம், நீ பெருமான இடத்த போய் வேண்டுப்பா, சூழல் நோய் போயிடும், வயிற்று வலி போயிடும் சொல்லலாம் இல்லையா, அது அவர் கண்டுக்கவே இல்லை, அது தீரும் தீர் சொல்லவே இல்லை. ஏன்னா அது பெருமான் கொடுத்துருது, அவருக்கு எப்போ எப்போ தீருமோ அப்போதான் அவர் தீர்ப்பார். தவிர நமக்கு என்ன நினைச்சோம், தம்பியார் இங்கே வரணும், அது வந்தாச்சு இப்போ, அது வெறில் போதும். அதுக்கு மேற்பட்டு ஒரு மேல் ஒரு வேண்டுகோளாக, அதாவது முதலமைச்சர் ஒரு ஒரு மனுவை வாங்கணும்னே அடுத்த இன்னொரு மனுவை கொடுப்பான், இதையும் கொஞ்சம் வச்சுக்கணும், அந்த மாதிரி இல்லாமல் அங்கே திலகவதியார் கேட்டது பெருமான் இங்கே வரணும், பெருமானே என்னுடைய தம்பி இங்கே வரணும், இப்போ வந்துட்டார், சூழ நோய் அவர் கொடுத்தார், இனி நான் சூழ நோய் கொடுத்து ஆழ்வோன்னு சொல்றதுனால அந்த சூழ நோய் தீர்ப்பதெல்லாம் அவருக்கு தெரியும், சூழ நோய் தீருங்கன்னு நம்ம கேட்க மாட்டோம், எனவே அதையும் நீ கேட்காதன்ற, அதுவும் நீ கேட்காதன்ற. என்ன சொல்றார், காணும் இது கடலடைந்து பற்றரு கற்றை வேடியார் அருளே காணும் இது, கடலடைந்தோர் பற்றறுப்பார் தம்மை பணிந்து பணி செய்வீர் என பணித்தார், அவ்வளவுதான் சொன்னாங்க. அப்பா இது சூழ நோய் வந்திருப்பதும் பெருமானுடைய அருள் தான், இப்ப திரும்பி வந்திருக்கிற அதுவும் பெருமான் அருள் தான், நீ என்ன பண்ணணும், பணி செய். கழலடைந்தோர் பற்றறுப்பார் தம்மை பணிந்து, பெருமானுடைய திருவடி அடைந்தால் பற்று நீங்கும். நீ ஏதோ சமணத்துக்கு போய் பற்று நீங்க இருந்தேன்னு சொல்ற, அது பற்று அல்ல, நீ அங்க போய் அதுதானே போறேன், பற்றெல்லாம் உறவெல்லாம் வேண்டான்னு போனேன் இல்ல, அது அல்ல, ஈசனை உறவாக கொள்ளணும், ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே என்றார் திருமந்தர், ஈசன் உறவுக்கு எதிரில்லை. நீங்க எல்லாரும் சொல்லிக்கலாம், அப்பா அம்மான்னு சொல்லிக்கலாம் சொல்லலாம், ஈசன் ஒருவன் தான் நமக்கு உறவு, அதுக்கு இணையாக எதுவும் கிடையாது. எனவே பற்றறுத்து நீ போனதெல்லாம் இருக்கட்டும், இங்கே நீ சென்றால் பற்று நீங்கும், இவன் தான் உண்மையாக பற்று நீக்கிறவன், எனவே அவனை நீ வணங்கு. அதாவது வள்ளுவர் பற்றுக பற்றற்றான் பற்றினார் இல்லையா, நீ பற்ற வேண்டும், யார் பற்றற்ற ஒரு திருவடியை வணங்க வேண்டும், பற்ற வேண்டும். அதுபோல கடல் அடைந்தோர் பற்றறுப்பார் தம்மை பணிந்து பணி செய்வீர் என பணித்தார். அதான் இந்த பணி செய்வீர் என்பதை ஏன் சேர்க்கிறார் சொல்றார், என் கடன் பணி செய்து கிடப்பதே, அதான் முக்கியமா சொன்னார், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ன, அதுதான் பணி செய்ய வேண்டும்னு அக்கா சொல்லிட்டாங்க, அக்கா சொன்னது பணி செய்தல், அதுதான் செய்யணும் நாம் என்று பணி செய்வீர் என பணித்தார்.
என்ற பொழுது அவர் அருளை எதிரேற்று அப்படியே ஏற்றுகிறார், அப்படியே காணும் அப்படியே எதிரேற்று கொண்டு இறைஞ்ச அப்படியே வணங்கி நிற்கிறார். அந்த இறைஞ்சேன்னு ஒரு வார்த்தை போடுறார், இறைஞ்சுதல் என்றால் வேண்டுதல் அர்த்தம். இப்படி கை வச்சு நிற்கிறார், வேற ஒன்றும் இல்லை, இப்படி கை வச்சு நிற்கிறார், இப்படி கை வச்சு நிற்கிறார், ஒன்று வேண்டும் என்று கேட்குறோம் கை வச்சு நிற்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி என்ற பொழுது அவர் அருளை எதிரேற்றார், அவர் சொல்றதை ஏற்றுக்கிட்டார், சொல்லுங்க என்று இறைஞ்சுகிறார். எதிரேற்று கொண்டு இறைஞ்ச கை நீட்டி கொண்டு இறைஞ்சுகின்ற பொழுது நின்ற தபோதனியார், திலகவதியார தபோதனியான்ற வார்த்தையை சொல்றார். தபோதனர்கள் என்ற வார்த்தையை சிவஞான சித்தியால வரும், சிறந்த நிலையில இருக்கின்றவர்களுக்கெல்லாம் தபோதனியார், சீவன் உத்தர நிலையில் இருக்கலாம் தபோதனியார். அதுபோல நம்ம இருக்கிறாங்க, நின்ற தபோதனியாரும் நின்மலன் பேர் அருள் நினைந்து, பெருமானுடைய பேரருள் அல்லவா இது, தம்பி வந்து இங்க விழுந்து விட்டார், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார், உய்வதற்கு வழியை கேட்கிறார்ல, இது எல்லாம் பெருமானுடைய அருள் அல்லவா என்று நின்மலன் பேரருள் நினைந்து அப்புறம் சொல்றார் பாருங்க, சென்று திருவீரிட்டம் புகுதற்கு, அவர் போகிறதுக்கு ஒரு லைசன்ஸ் வேணும் இல்லையா, அதான் இ பாஸ் வீரட்டம் புக வேண்டும் என்றால் நேராக போகிற, இப்போ எல்லாம் வெளியில திருமணத்தில் நடக்கிற விஷயத்தெல்லாம் கோயிலுக்குள்ளே போகணும், இவ்வளவு நாள் அங்கே இருந்துட்டு கோயிலுக்குள்ளே போனால் உடனே விட்டுருவாங்களா. சென்று திருவீரட்டம் புகுவதற்கு திருக்கயிலை குன்றுடையார் திருநீருன்னார், கயாய பெருமானுடைய திருநீர் அது, அவர் தான் அலோவ் பண்ணணும் இல்லையா. சென்று திருவீரட்டம் புகுவதற்கு திரு கயிலை குன்றுடையார் திருநீற்றையினர், இந்த கயிலை குன்று என்று ஏன் போடுறார் சேக்கிடார், திருவதியை பெருமான் தானே கயிலை குன்றுன்னு போடுறார், ஏன்னா அவருடைய பதிகம் பூரா இனிமேற்பட்டு ராவணனை பாட போறார், தன்னை ராவணனாக எண்ணிக்கொண்டு பாட போறார், அதனால சேக்கிடார் என்ன பண்ணிட்டார், கயிலை குன்று, கைலாய பெருமானை வணங்குகின்ற அரக்கன் ராவணன் கைலை குன்றையே பெயர்த்தான், அதையே அவர் வந்து மறந்து மன்னித்தார் அல்லவா பெருமான். அதுபோல் இவ்வளவு பெரிய தவறுங்க, ராவணன் செய்த அரக்கத்தனம் போலதான் நம்முடைய மருள்நீக்கியார் அல்லது தருமசேன செய்தது, சமணத்திற்கு போனது இருக்கு இல்லையா, போனது மட்டுமல்ல இவரே பாட போறார் பின்னால், எவ்வளவோ என்னை அவரை இழந்தேன், பெருமானை இழந்திருக்கிறார் இல்லையா, சைவ சமயத்தை பெருமான் மட்டுமா இழந்திருப்பார், எல்லாவற்றையும் இழந்திருப்பார், அது ஏறக்குறைய ராவணனை போல அரக்க செயல் அதெல்லாம், அதனால அவருக்கு பின்னால பாட்டை பாட போறார். இருந்தாலும் சேர்க்கிறார் ஒரு குறிப்பா சொல்றார், கைலை குன்றுடையார்னர். அப்ப அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, பெருமானே கைலை பெருமானே உன்னுடைய மலையை ராவணன் எடுத்தார், எடுத்து அந்த குற்றத்தை கூட பொறுத்து நீ அவனுக்கு அருள் புரிந்தாய் அல்லவா, அதுபோல் என்னுடைய தம்பி அந்த ராவணனைப் போல மாற்று சமயத்திற்கு சென்று பெரிய குற்றம் புரிஞ்சிருக்கிறான், அங்க போனது சும்மா இருந்திருப்பான், உன்னை திட்டியிருப்பான், திருநீற்றை இழந்திருப்பான், எல்லாம் பெரிய குற்றம், எனவே கைலாயத்திருக்கிற பெருமானே ராவணனை மன்னித்தது போல என்னுடைய தம்பியை மன்னிக்க வேண்டும் என்றுதான் எண்ணியிருப்பார், அதெல்லாம் எண்ணிதான் கைலை குன்றுடையார் என்று சொல்றார். இல்லைன்னா அதிகை பெருமானை தான் கேட்டாங்க, அம்மா அதிகை பெருமானை தானே சொல்லணும். சென்று திருவீரட்டம் புகுவதற்கு, திருவீரட்டம் புகுவதற்கு யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும், அதிகை அவர்கிட்ட தானே கேட்கணும், திருவதிகை வீரட்டான பெருமானே உங்க கோயிலுக்கு வரணும்னு அங்கே தானே கேட்கணும், அங்கே ஜென்ரலாக போட்டார், முதல் அங்கே போட்டார் திருக்கையிலை போட்டார், திருக்கையிலை குன்றுடையார் திருநீற்றை அஞ்செடுத்து ஓதி கொடுத்தார், அஞ்சு எல்லாம் தீட்சை தான், திருநீர் கொடுக்கிறார், அஞ்செடுத்தை ஓதினார், ஓதி கொடுக்கிறார். அப்போ பெருமானை எண்ணுகிறார், திருக்கையிலை பெருமானை எண்ணுகிறார், ஓதுதல் என்பது எண்ணுதல் என்பது மனம் அல்லவா, மனம் திரு கைலை குன்று உடையாரை எண்ணுகிறார் மனசால, அஞ்செழுத்தை ஓதுகிறார் அது மொழியால, திருநீற்றை கொடுக்கிறார் அது செயல்,
மூன்று இருக்கு, மனம், மொழி, மெய், செயல், மூன்று இருக்கு. திருக்கைலை குன்றுடையாரை எண்ணுகிறார், அஞ்செடுத்தை ஓதுகிறார், அது மொழி. திருநீட்டை கொடுக்கிறார், அது செயல். சென்று திருவீரட்டம் புகுதற்கு திருக்கைலை குன்றுடையார் திருநீட்டை அஞ்செடுத்து ஓதி கொடுத்தார். பெரிய தீட்சை அங்கே நடக்குது, பெரிய குருவாக இருந்து திருநீட்டை பெறுகிறார். எப்படி அதை வாங்குகிறார்னு சொல்றார் சேக்கிழ, எவ்வளவு மனமாற்றம் நம்முடைய நான் இவருக்கு, மருள்நீ இயக்கியாருக்கு எவ்வளவு மனமாற்றம். திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப, திருவாளன் திருநீருன்னார், பெருவாழ்வு வந்ததுன்னார். அந்த பெருவாழ்வு என்பதுதான் சிவகதி. ஏனென்றால் இங்கே எடுத்து போட்டிருக்கார் நம்முடைய சுந்தரபுரி சார் வந்து, உனது அருளால் திருவாய்ப்பொழிய சிவாயனவை என்று தீரன் நீரணிந்தேன், தருவாய் சிவகதின்னு வருது இல்லையா. அதனால சேக்கடர் என்ன செய்தார், அஞ்செழுத்தை ஓதி கொடுக்கிறார், அவர் திருநீர் அடைகிறார், அதனால சிவகதி வரப்போகுது. பெருவாழ்வுன்னர் எனக்கு, அது பெருவாழ்வுன்னர், பெருவாழ்வு வந்ததுன்னர். சிவநீரை சார்வதற்கு திருநீரும் அஞ்செழுத்தும் முக்கியம் அல்லவா, நமக்கு சிவ சின்னங்கள் முக்கியம், சிவ ஒலி தருகின்ற மந்திரம் முக்கியம், வழிபாடு முக்கியம். எனவே திருவாளன் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததுன்னர். இந்த பெருவாழ்வு என்பதுதான் நீடு வாழ்தல், முத்தி நிலை, மீண்டும் பிறவாத ஒரு நிறை, இதெல்லாம் பெருவாழ்வு. இப்போ சிவபோகசாரம் நடத்துகிறோம், சென்னை மாநகர்களுக்கு சிவபோகசாரம் நடத்துகிறோம். அந்த முதல் பாட்டிலேயே சித்தி தருணாதன், தென்கமலை வாழ்நாதன், பக்தி தருணாதன் இல்லையா, பக்தி தருணாதன் சொல்லிட்டு முத்தி பெருநாதன் சொல்வார், முத்தி பெருநாதன் ஞானப்பிரகாசன் பாடுவார், முத்தி பெருநாதன் தான். முத்தியை தருவதாலே அவன் பெருநாதன், பெரியோன். பெருவாழ்வு தருவதாலே அவன் பெருநாதன், முத்தி பெருநாதன், பெருவாழ்வு தருகிறார். எனவே அது மங்கள வாழ்வு, நீடு வாழ்வு, மற்ற ஈண்டு வாராநெறி, பேரா இயற்கை, எத்தனை வார்த்தை சொல்றாங்க. அப்படிப்பட்ட சிவானந்த பெருவாழ்வு, துன்பமில்லாத வாழ்வு, அந்த பெருவாழ்வு வந்தது என பெருந்தகையார் நர்வர் எல்லாம் அழகா சொல்றா. இனிமேலும் சேர்க்கிறாரு, தூக்கி வச்சிருவாரு அப்புறம் இனிமேலும். அதுவரையில் தர்மசேனன் தர்ம சொல்லியிருந்தோம், பெருந்தகையார் பணிந்து ஏற்றார். பெருந்தகை என்ற வார்த்தை அப்பர் பெருமான் சொல்றார், ஆனாலும் பெருமானுக்குத்தான். பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே, பெருந்தகை இருந்ததே பாடுறார். பெருந்தகை என்ற வார்த்தை பெருமானுக்குரிய வார்த்தை. ஏக பெருந்தகை ஆயபிரான் என்றும் பாடுவார் ஞானசம்பந்தர் பாடும் அவர் ஞானசம்பந்தரை. அதனால சேக்கிடார் சிறிய பெருந்தகை, சண்டேஸ்வரை சிறிய பெருந்தகை என்றார் இல்லையா, அதுபோல இவரை பெருந்தகையான் அந்த வார்த்தையை சொல்றார். ஞானசம்பந்தருக்கும் சண்டேஸ்வரருக்கும் கொஞ்சம் மாற்றி சொன்னார், சிறியன்னு சொன்னார். பெருந்தகை என்றால் பெருமானுக்கு உரியது, அதே வார்த்தை சொல்றார். பெருந்தகையார் பணிந்து ஏற்றார். வஜ்ரீல முதலியார் எல்லாவற்றையும் ரொம்ப அழகாக எழுதுவார்ன்றதுக்கு திருக்குறள் எல்லாம் அவங்கெல்லாம் ரொம்ப சிந்திக்கிறவங்க, அவங்கள அந்த மாதிரி சிந்தனைலாம் நமக்கு வரைய வராது, அவங்கெல்லாம் ரொம்ப ஆழமாக சிந்திக்கிறவங்க. திருக்குறள் உட்கடை சைவ சித்தாந்தமேனு எழுதுறாரு, திருக்குறள் உட்கடை சைவ சித்தாந்தத்தில் கடவுள் வாழ்த்தில் ஐந்தவித்தான்னு ஒரு வார்த்தை வரும் பெருமானுக்கு, பொறிவாயில் ஐந்தவித்தான்னு வரும், பின்னால் நீத்தாறு பெருமையில் ஐந்தவித்தான்னு வருது. அந்த ரெண்டு சொல் அரிய சொல், அரிய சொல்ல திருவள்ளுவர் முதல் அதிகாரம் மூன்றாவது அதிகாரம் ரெண்டிலுமே சொல்றார். ரெண்டிலுமே சொல்ற பொழுது முதல்ல முதல் அதிகாரம் கடவுள் வாழ்த்து சொல்ற பொழுது கடவுளை குறிக்கும், மூன்றாவது அதிகாரம் நீத்தார் பெருமை சொல்ற பொழுது துறவியை குறிக்குது. அங்க கௌதம முனிவரை குறிக்குது, துறவியை குறிக்குது. அவர் பெரிய சிவனடியார், அதை எழுதுறார். சிவனுடைய தன்மையே சிவனடியாருக்கு உண்டு என்பதை காட்டுவது போலத்தான் திருவள்ளுவர் பெயரிலும் அப்படி இருக்கும் என்றுதான் ஐந்தவித்தான் என்று கடவுளுக்கு சொன்னவர் அவருடைய அடியாரா இருக்கின்ற சிவனடியாருக்கும் ஐந்தவித்தான் என்று சொன்னார். இது சைவ மரபு,
எடுத்த உடனே திருக்குறள் இருந்து நம்ம ஆளுன்றதுக்கு என்ன அழகா அவங்க சாதாரணமா சொல்லி போறாங்க. அது மட்டும் இல்லை, நீ அதை படிச்சா வெடிக்கா இருக்கும். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வான்னு ஒரு குரல் இருக்கு இல்லையா? பொறிவாயில் ஐந்தவித்தான் சொல்லியாச்சு, ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறின்னு சொன்னதுனால என்ன சொல்றார்? ஒழுக்க நெறியை சொன்னவன் அறம் முதலாக நான்கை சொன்னவன் யார்? தட்சிணாமூர்த்தி பெருமான். அவர் தானே சொல்றார், கல்லால் நிழல் இருந்து அறம்பொருள் இன்பம் சொன்னான், அறம் முதலாக நான்கும் சொன்னான் வருது இல்லையா? அதைத்தான் சொல்றாராம் வள்ளுவர். அந்த பொய் பொறிவாயில் ஐந்தவித்தான் சொன்னா துறவு கோலம், அது யோக நிலை. பொறிவாயில் ஐந்தவித்து புலனை அடக்கி இருக்கின்ற யோக நிலை. யோக நிலையிலிருந்து தட்சிணாமூர்த்தி அறம் முதலாக சொன்னார் என்று நாம சொல்றத அதைத்தான் சொல்றாராம் வள்ளுவர். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்ற அந்த குரல் தட்சிணாமூர்த்தி கோலத்தை குறிக்கிறது என்றார் எழுதுறார். அவர் தட்சிணாமூர்த்தி கோலத்தை தான் சொல்றாரு, நம்முடையதான் சொல்கிறார். கடவுள் வார்த்தையே அடி அடி நடிச்சிடுறாரு. இதெல்லாம் நம்மளதுதான் தவிர, இதை போய் சமணன் பௌத்தன் வைஷ்ணவன்லாம் நின்றுதுன்னு சொல்றாங்களே என்று உயர்ந்த சிந்தனை உடையவங்கெல்லாம் ஐந்தவித்தான். அதுபோல இங்க பெருந்தகையார் என்ற வார்த்தைன்னு சொன்னா சேக்கிழார், அது பெருமானுக்கே உரிய வார்த்தை. அல்லது அடியாருக்கு சொல்லலாம், அடியாருக்கு சொல்லலாம். திருவள்ளுவர் நீங்க பார்க்கணும், திருவள்ளுவர் கூட நீங்க பார்த்தீங்கன்னா பெருந்தகை என்ற வார்த்தை அவர் சொல்றார். பெருந்தகையான் ஒரு வார்த்தை சொல்றார். எங்க எப்படி சொல்றாரு தெரியுங்களா? அந்த மூன்று மரங்களை சொல்றார். பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் என்று ஒன்று சொல்றார். நல்ல கறி தருகின்ற சாப்பிடுகின்ற கனி தருகின்ற மரம் இருக்குது, அது உள்ளூர்ல வளர்ந்து பழுத்ததுன்னா எல்லாரும் சாப்பிடுவாங்க. காட்டுல இருந்தா யாரும் சாப்பிட போறாங்க? காட்டுல கனி இருந்து என்ன பண்றது? ஊர்ல இருக்கணும். அதனால சொல்றார், பயன் தருவ பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான் கண்படின். நயனுடையான் சொன்னார், அன்புடையவன், எல்லாரால் விரும்பப்படக்கூடியவன், நீதிமான் என்றெல்லாம் அதுக்கு அர்த்தம். நயனுடையான்னு சொன்னார். ஊருணி நீர் நிறைந்தே, ஊர்ல ஒரு குளம் இருக்கு தண்ணீர் குடிக்கிற குளம், அது நிறைய மழை பெய்து நிறைய தண்ணீர் நிரம்புதான். பார்த்தோன்னே என்ன சொல்லுவாங்க? அப்பா குடிநீர் வந்து விட்டுவா, நமக்கு நம்ம ஊருக்கு குடிநீர் பஞ்சம் இல்லை என்று ஊர் மக்கள்லாம் மகிழ்வாங்களாம். மழை பொழிந்தவுடனே ஊருணி, ஊர் மக்கள் எல்லாம் சாப்பிடுகின்ற குளம், நீர்க்குளம், அது நிரம்பினால் மகிழ்வது போல பேரறிவாளன் திரு. பேரறிவாளனுக்கு ஒரு திரு வந்தால் ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகு அவாம் பேரறிவாளன் திரு. நாங்கள் பேரறிவாளன் சொன்னார். உள்ளூர் மரம் என்று பழைய பயன் மரத்தை உள்ளூர் பழுத்தால் என்பது போல நயனுடையான்னு சொன்னார். இது ரெண்டு சொல்லிட்டார். அடுத்து பெருந்தகையான்னு சொல்ல போறார். அதுக்கு என்ன எடுத்தார்? மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படி. அங்க பெருந்தகையான்னு சொன்னார். அது ஏன் சொன்னார்னா, ஊருணின்னு ஒன்று சொன்னார், பயன் மரம்னு ஒன்று சொன்னார் இல்லையா. ஊருணி என்னன்னா மழை பெய்தாதான் தண்ணி, இல்லைன்னா வற்றி போகும். ஒரு குறிப்பிட்ட காலம் தண்ணி இருக்கும், அப்புறம் வற்றி போயிடும். எனவே அது ஒரு குறிப்பிட்ட காலம் தண்ணீர் தந்து வற்றி போகிற குளம். பயன் மரம் இருக்கு இல்லையா, பழுக்கும், அது சீசன் தான். மாம்பழம்னா சீசன்ல தான் பழுக்கும், சீசனே கூட இல்லைன்னு வச்சுங்க, அது தன்னுடைய உறுப்பில ஒன்றை தருகிறது அவ்வளவுதான். பழம் என்று பழுக்குது, அது கொடுக்குது. மற்றபடி இலை காய்கறிகளை மற்ற மரம்லாம் அப்படியே இருக்குது, அதில் இருக்கிற ஒரு உறுப்பை பறிச்சுக்கிறோம் இல்லையா. மாம்பழத்தில் ஒவ்வொரு சீசனிலும் மாம்பழத்தை பறிச்சுக்கிறோம், மாமரம் இருக்குது, அது அடுத்த வருஷத்துக்கு மாம்பழம் கொடுக்குது. எனவே அதனால் பெரிய பாதிப்பு அது கிடையாது. எனவே அதை நயனுடையான்னு சொன்னேன். மருந்தாகி தப்பா மரம் அப்படி அல்ல. நீங்கள் மருந்தாகி தப்ப மரத்துக்கு நீ வேற ஒன்றும் கொள்ள வேணாம், வாழைப்படுத்த கொள்ளலாம். மருந்து மரம் எத்தனையோ இருக்குது. நீங்கள் வாழை மரத்தை எடுத்துட்டீங்கன்னா மருந்து அது வந்து என்ன ஆகுறது? பழுத்த உடனே, குலை தள்ளிய உடனே முடிஞ்சு போச்சு அதனுடைய வாழை, தன்னையே கொடுத்துடுது. அதனுடைய வாழை மரத்தினுடைய பட்டை, வாழை மரத்தினுடைய சருகு, வாழைக்காய், வாழைப்பூ, வாழைப்பழம், வாழை இலை, எது நமக்கு பயன்படாமல் இருக்கு? மொத்தமாக பயன்படுது. மருந்தாகினர் எல்லாம் மருந்து போல. வாழை ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்னைக்கு சொல்றாங்க வாழைத்தண்டு இருக்கு பாருங்க, வாழைத்தண்டு நாள் தோறும் சாப்பிட்டால் சிறுநீர் கல் இருக்கு இல்லையா, கல் ஸ்டோன், அது கரைஞ்சிடுமா? அது மாதிரி சொல்றாங்க. ஒன்று நமக்கு தெரியும், வாழை மரத்தை பற்றி தெரியும். அது பேரே வாழை மரம் நாங்கள், வாழ்வதற்காக உள்ள மரம். நாம் வாழ்வதற்காக உள்ள மரம் வாழை, நாங்கள் அதை வாழ வைக்கிறது நம்ம. அப்போ எது சொல்றேன், அது மருந்தாகி அதுவே மருந்தா இருக்குது.
தப்பான ஒரு வார்த்தை போட்டார். அதுக்கு பருவம் கிடையாது, எல்லா பருவத்திலும் வாழைப்பழம் கொடுக்கும். மாம்பழம் அப்படி இல்லை, சீசன், சீசனல் ஃப்ரூட்ஸ், சீசனல் ஃப்ளவர்ஸ் அதெல்லாம் சொல்கிறோம். வாழை மரத்து கிடையாது, வாழை மரம் எப்பொழுதும் தப்பாமல் கொடுக்கும். அது மட்டுமல்ல, வாழை மரத்தை நம்ம வெட்டிடும், அதோட சரி குலை தள்ளினால் அது வெட்டிடும், ஆனால் அதுக்கு கீழே ஒரு கன்று இருக்கும், அந்த கன்று அங்கேயே வளரும், தானாக வளரும். அது அழகாக பாடுறார் சிவபிரகாசன், எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், சொல்லியிருக்கேன், அடிக்கடி சொல்லியிருக்காரு. அந்த பாட்டை படிக்கிற பொழுது கண்களில் கண்ணீர் கூட வரும் எனக்கு, எப்படி பாடியிருக்கிறாருன்னு. அதாவது குல மரபிலே, மரபினாலே ஈகை குணம் வரும். ஔவையார் சொல்றார், நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம்ன்றார். ஒரு நிலத்தில் நீங்காத நட்பாக இருப்பது பிறவி, பிறவி குணம் அது. அடுத்த உயிர்கள் மேலே இரக்கம் கொள்றோமே, அது பிறவி, பிறவியில் வரணும், சொல்லி வராது. கொடை, ஐயோ கஷ்டப்படுறானே எடுத்து கொடுத்துருவா, உடனே கொடுத்துருவான். கொடை பிறவி குணம்னர். அந்த பிறவி குணமாக இருக்கிற கொடையை சிவபிரகாசர் நன்னெறியிலே வாழை மரத்தை வச்சு சொல்றார். என்னவா, கொடுத்து கொடுத்து என்னுடைய தந்தை எனக்கு வறுமையை கொடுத்துட்டான், எந்தை நல்கூர்ந்தான் இறப்பவர்க்கு என்று. எல்லாருக்கும் வரவழங்கும் போறவெல்லாம் வாரி வாரி கொடுத்துட்டான்ப்பா, எங்க அப்பா கொடுத்துட்டு எனக்கு வந்து வறுமையை கொடுத்துட்டு போயிட்டான் என்று யார் சொல்லுவாங்க, அறியாதவர்கள் சொல்வார்கள். ஈகை மரபிலே வந்தவர்கள் இப்படி சொல்ல மாட்டாங்களாம், எந்தை நல்கூர்ந்தான் இறப்பார்க்கு ஈந்து என்று. அவர் மைந்தர் தம் ஈகை மறுப்பறோன்னு, அவன் கொடுக்காம இருப்பானா, ஐயோ எங்க அப்பா நிறைய கொடுத்தாருப்பா, நானும் என்னாலானதை கொடுக்கணும், அவன் கொடுப்பானே தவிர கொடுக்காம இருக்க மாட்டான். ஏதாவது ஆயிரக்கணக்காக கொடுப்பான், இவன் நூறு கணக்காக கொடுப்பான். எனவே வறுமை வந்ததாலே ஈகை குணத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள் நல்ல மரபுடைய ஈகை குண உடையவர்கள். எந்தை நல்கூர்ந்தான் இறப்பார்க்கு இந்து என்று. அவர் மைந்தர் தம் ஈகை மறுப்பரோ, என்ன உதாரணம் சொன்னார், பைந்தொடி நின்று பயன் உதவி நில்லா அறம்பைனர். அந்த வரியை படித்தா கஷ்டமா இருக்கு எனக்கு. நின்று பயன் உதவி நில்லா அறம்பைனர், குலை தள்ளிய காரணத்தினாலே அதை வெட்ட போறாங்க. அது பக்கத்தில் இருக்க கன்று பார்த்து தானே இருக்குது, அப்ப அது என்ன பண்ணணும், ஐயோ வளர்ந்து குலை தள்ளினால் நம்ம வெட்டிடுவாங்க என்று. முதல்ல வளரக்கூடாது, இல்லை வளர்ந்தாலும் குலை தள்ளக்கூடாது, அப்படி சொல்லலை. நின்று பயன் உதவி நில்லா அறம்பைனா வாழை மரம், நில்லா அறம்பையின் கீழ் கன்றும் உதவும் கனி என்று முடித்தார். கனி கொடுத்ததாலேயே வெட்டப்படுகிறது வாழை மரம், கீழே இருக்கிற கன்று அதுக்காக வளராமல் இருக்கா, எப்படி இயற்கையை பார்த்துருக்காங்க புலவர்கள், இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை வாழை மரத்தை வச்சு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் வாழை மரத்தை வளர்ப்போம், எது இருக்குதோ இல்லையோ. சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா வளர்க்குறதுக்கு மரம் வளர்க்குறது இடம் கிடையாது, ஆனால் எல்லார் வீட்லேயும் ஒரு வாழை மரம் இருக்கும். அது பெரிய தர்மத்துக்குள்ள சிந்தனை, அது மருந்தாக இருப்பது. தான் வளர்ந்து தாய் வாழை இறந்தாலும் கன்று தருமல்லவா, அதுபோல் நல்ல மரபிலே வந்தவர்கள் அப்பா போனாலும் கூட அவன் மகன் ஈகை மறுக்க மாட்டான். என்ன அழகா பாடியிருக்கிறார், நின்று பயன் உதவி நில்லா அரம்பையின் கீழ் கன்றும் உதவும் கனின்னு. அதைத்தான் அங்கே சொல்றார் வள்ளுவர், மருந்தாகி தப்பா மரத்தற்றால் வாழை மரம் போல, எப்பொழுதுமே மருந்தாக இருக்கும். இந்த நேரம் அந்த நேரம் கிடையாது, இந்த காலம் கிடையாது. பட்டை வேர் இலை காய், முருங்கை மரம் சொல்லுவாங்க இல்லையா, முருங்கை மரத்தில் முருங்கைக்காய், முருங்கைப்பூ, முருங்கைப்பூ சொல்லுவாங்க, அவ்வளோ நல்லதுமாங்க. அதுபோல மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படி என்று பெருந்தகை என்ற வார்த்தையை சொன்னேன். தவறாமல் உதவுகின்றவர் பெருமான் அப்படி தானே உதவார், அவனுக்கு என்ன காலம் இருக்கு, நம்முடைய பெருமானுக்கு காலம் இருக்கிற, இந்த காலத்துல தான் உனக்கு அருள் புரிவேன், இந்த காலமெல்லாம் லீவ் விட்டுருவேன்னு சொல்கிறாருன்னு அவர் இல்லையா, லாக்டவுன் பண்ணுறாருன்னா நமக்கு தான் லாக்டவுன், பெருமான் எப்பொழுதுமே மாப்பான்ற, எப்பொழுது வாழ்ற. எனவே தப்பா மரம் போல பெருமான் அருள் புரிவதாலே அதை பெருந்தகைனார், இவரையும் பெருந்தகைன்றார். எனவே அந்த சொல் அருமையான சொல். எனவே பெருவாழ்வு வந்தது என பெருந்தகையார் பணிந்து ஏற்று அங்கு உருவார அணிந்து, உரு ஆற உடம்பெல்லாம் பூசிட்டாராம், உரு ஆறன்னர். உரு என்றால் அழகு வடிவம்தான், உருவார அணிந்தார், திருமேனி முழுவதுன்றார், முழுதும் பூசுறார். ஏன்னா சமண உடம்பு, அது சமண உடம்பா இருந்தது அல்லவா,
அது வேண்டுமென்றே அழுக்காக்கிவாங்க, உடம்பை அழுக்காக்கிவாங்க. அப்படிலாம் இல்லாமல் அந்த சமண உடம்பை மாற்றுவதற்காக திருமேனி உடம்பையும் பூசுறாராம். உருவார அணிந்தார், நாம் அதான் நெற்றில் மட்டும்தான் அணிவோம், அவர் வாங்கினா நெற்றில் அணிந்தார், உடம்பெல்லாம் பூசிக்கிறாரா, இந்த உடம்பெல்லாம் போகணும் அல்லவா என்று. ஒருவாறு அணிந்து தமக்கு உற்ற இடத்து உய்யும் நெறி தருவாராய், தம் முன்பு வந்தார் பின் தாம் வந்தார். என்ன அழகா பாடுறாரு சீக்கிடா, அக்காவுக்கு பின்னால போறான்னு வருது, அக்காவுக்கு பின்னால போறாரு. கோயிலுக்கு போகணும், உள்ள போகணும், திருநீர் அணை கொடுத்துட்டாங்க. திருநீர் குடித்த உடனே உடம்பெல்லாம் பூசிக்கிட்டார், நேராக போக வேண்டியதானே கோயிலுக்குள்ள, பெசாம நிற்கிறார், அக்கா போட்டோம் முன்ன, அக்கா முன்ன போட்டோம் என்று எனக்கு வழிகாட்ட வேண்டும் அல்லவா நீ என்று என்ன எடுக்கிறார் சேர்க்கிறார். ஒரு ஒருவாறு அணிந்து தமக்கு உற்ற இடத்து, உற்ற இடம் என்றால் நோய் உற்ற இடம், துன்பம் உற்ற இடம் அர்த்தம். உற்ற இடம், உற்ற இடம் என்றாலே துன்பம் தான், ஏதாவது துன்பம் வந்தால் உற்ற இடத்து உயும் நெறி என்றால் சமணத்திலே சென்று நான் பாழ்பட்டு போனேன், நான் உயிர் நெறி தந்தார், உயிர் நெறி தருவாரா, எதுக்காக வந்தார். தனக்கு முன்னால் இருக்கின்ற இலகவதியார் தம் முன்னே உற்ற இடத்து உயிர் நெறி தருவாராய், தம் முன்பு வந்தார்னாரு. தம் முன்பு முதல்ல வந்தார் இல்லையா, தனக்கு முன்னே பிறந்தவர், தம் முன்பு வந்தார் பின் தாம் வந்தார், அவருக்கு பின்னால் தான் இவர் வந்தார். பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்திலே கூட அந்த அம்மா தான் முன்ன வந்தாங்க, இவர் பின்னால வந்தார். இங்கே அப்படிதான், இங்கே முன் வந்தார் அந்த அம்மா, அவங்க முன்ன போறாங்க, பின்னாலே இவர் போகிறார் என்று, தம் முன் வந்தார் பின் தாம் வந்தார் என்று இருவரும் கோயிலுக்கு செல்கின்ற முறை கூட சொல்றாரு. ஈக்குவலா போலையா, சமமா போலையா, அக்கா நீங்க முன்ன போங்க, நான் பின்னால வரேன் என்று அக்காவுடைய திருவடியை வணங்கி கொண்டு அந்தம்மா செல்லுகின்ற வழியிலே செல்லுகிறார் என்று வருது. அடிமேல் உறவன நந்தமது குலம் செய்த நற்றவத்தின் பயனனையீர், இந்த உடல் கொடும் சூளை கிடைந்து அடைந்தேன், இனி மயங்காது உய்ந்து கரையேறு நெறி வைத்தருளும் என்று வைத்தார். அஞ்செடுத்தை ஓதி கொடுத்த பின்னால் உருவார் அணிந்து தமக்கு உற்ற இடத்து உய்யும் நெறி தருவாராய், தம் முன்பு வந்தார் பின் தாம் வந்தார் கோயிலுக்கு புறப்படுறார். நீரணிந்தார் அகத்திருளும் நிறை கங்குள் புறத்திருளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சியினில் விடியற்காலன்ற திருப்பள்ளி எழுச்சி விடியற்காலத்தில் இல்லையா, விடியற்காலம் புறப்படுறாங்க. எப்படியா, திருநீர் அணிந்ததாலே நம்முடைய அகத்திலே இருக்கிற இருள் போகிறது என்றார். நிறை கங்குள் புறத்திருள் இல்ல சூரியன் புறப்படுறான், சூரியனுடைய புறத்திருள் போகுதுன்றார். அந்த முதல்ல அந்த பறவையாருடைய பிரிவாற்றம் எல்லாம் சொல்ற பொழுது அங்க இருட்டு வருதுன்றார். திருநீர் அணியாதருடைய உள்ளம் போல் நெஞ்சம், நெஞ்சம் போல் வானம் இருண்டுதுன்றார் அங்க இல்லையா சொல்றார்கள். அஞ்செடுத்து உணர அறிவில்லாதார் நெஞ்சும் போல இருண்டது நீண்டவான்னு அது இன்னொன்று சொல்றார். அஞ்செடுத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாதருடைய உள்ளம் எப்படி இருட்டா இருக்கிறதோ, இருளா இருக்கிறதோ அது போலன்றார். அதுபோல இங்க நீரணிந்தார் அகத்தி இருள்ன்றார். ஞானசம்பந்தர் துயிலை தடுப்பது நீர் சுத்தமதாவது நீர்ன்னு சொன்னார். சுத்தமதாவதுன்னார், அந்த சுத்தம் என்பது அறியாவை நீங்கி ஆணவம் நீங்கி நாம் சுத்த நிலை அடைவது. சகலநிலை தான், இப்ப நாம் இருக்கும் சகலநிலை தான், ஆனால் சுத்த நிலை அடையலாம் இல்லையா, இங்கேயே அடையலாம் இல்லையா. எனவே அந்த சுத்த நிலையை தருவது திருநீர் என்று சொல்றார். அதுதான் இங்க சொல்றார், அகத்திருள் நீங்கியதுன்றார். நிறை நீரணிந்தார் அகத்திருள் நீங்கும் சேக்கிடார் அதை அழகா சொல்றார். திருநீர் என்பது புறத்து அழகு மட்டுமல்ல, சிவசின்னமாக அணிவது அகத்தி இருள் நீங்குவதற்காக என்ற திருநீர். நீரணிந்தார் அகத்திருளும் நிறை கங்குல், கங்குல்னா இரவு, இரவினால் வந்த புறத்து இருளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சினர். திருப்பள்ளி எழுச்சின்றது பொதுவா இன்னைக்கு பாட்டா இருப்போச்சு, திருப்பள்ளி எடுத்து பாடுறாங்க. பள்ளி எழுச்சின்னா இது என்ன, ஒரு பேராசிரியர் எனக்கு திடீர்னு கேட்டார் அந்த இந்த விஷயத்தை அவர் கேட்டார். சேக்கிழார் திருப்பள்ளி எழுச்சின்னு சொல்லியிருக்கிறாரு, அப்புறம் என்ன திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கிறார் கேட்டார். எனக்கு வெளியே போச்சு,
எங்கெங்க அப்பர் பாடுறது கேட்குற, இல்லை இல்லைங்க அப்பர் வரலாற்றில் திருப்பள்ளிச்சின்னு சொல்கிறாரு, அது அது இல்லைங்க அது காலை நேரத்தை சொல்கிறார் அப்படின்னு. நான் திருப்பள்ளிச்சுன்னு உடனே அது திருப்பள்ளிச்சு பாடல் ஞாபகம் வருது அவருக்கு. மாணிக்கவாசகர் தானே திருப்பள்ளிச்சு பாடியிருக்கிறார், அப்பர் எங்கே பாடினாருன்னு நான் தான் சொன்னேன். பின்னால் பாரத மாதா திருப்பள்ளிச்சின்னு பாரதியார் பாடியிருக்கிறாரு, அப்பர் பாடலைங்க அப்படின்னு. காலையை பற்றி பாடுவார், காலையில் எழுந்தவர்கள்லாம் பாடுவார், பெரும்புலர் காலை மொழிகள்லாம் பாடுறார் இல்லையா, காலையில் எழுந்தவர்களும் பாடுறார். பள்ளி எழுச்சியாக பாடினவர் மாணிக்கவாசகர் தானே. நிறை கங்குல் புறத்திலும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சின்னா விடியற் காலைன்னு அர்த்தம், தூங்கி எழுந்துக்கிறாங்க இல்லையா. எழுத்தி காலத்தில் மாதவம் செய் சீரடியார், அந்த மாதவம் செய் சீரடியார்னு வருது உங்க புத்தகத்துல. சீரடியார் என்பது வல்லிநராக தானே போட்டிருக்கு, சீரா வல்லிநராக தான் போட்டிருக்கோம். அது புறத்தந்தான் இருந்தாலும் சீரடி ரா தான் போடணும், சீரடியார் சீரடியார் சின்னரா தான் போடணும். ஆனால் இங்கே இங்கே எதுகைக்காக நீர் மாறு ஆறுன்னு வரதுனால எதுகைக்காக மாறுது. சீரடியார்னு சொன்னால் சின்ன அடின்னு அர்த்தம், சீரடி என்றால் சிறிய பாதம்னு அர்த்தம். பெண்களுக்கு சிறிய பாடம் சொல்லலாம், தப்பு கிடையாது. சீரடி சாய்பாபான்றாங்க பாருங்க, சீரடி அவங்க சாய்பாபா. சீரடி என்ன சின்னரா போடணும், சீரடியார். சீர் என்றால் அந்த என்ன சீரோன் கடல் வெல்கன்னு சொல்றார் இல்லையா, அவர் சீரோன் கடல்ன்றார் இல்லையா. அந்த மாதிரி சீரோனாக இருக்கின்ற பெருமானை வணங்குகின்றவரெல்லாம் சீரடியார்கள். அப்ப இங்க மாதவம் செய் சீரடியார் என்பது அந்த ஒரு சொல்லினால என்ன சொல்றார் மாணிக்கவாசர் சொல்றார் இல்லையா, இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்துனார். அதுபோல திருநாவுக்கரசர் இணங்குவதற்காக சைவத்திலே வந்து இணங்குவதற்காக வைத்த சீரடியார் திலகவதியார். நாம் போய் இணங்கி சீரடியாரோடு இருக்கணும். பொதுவாக சைவ மரபில் ஞான சம்பந்தர் நாவுக்கரசர் இவங்கள்லாம் சீரடியார்கள், நமக்காக வந்தவங்க, சுந்தரர் எல்லாம் நமக்காக வந்தவங்க தான். அப்போ நமக்காக பெருமான் அவர்களை எல்லாம் இங்கே பிறக்க வைக்கிறார் இல்லையா, அதான் இணங்கத்தன் சீரடியார் கூட்டமும் வைத்துன்னு அதான் அதை தான் சொல்கிறார், மீன் பண்ணுறார் மாணிக்கவாசன். இங்கே சேக்கடார் சீரடியார்னு ஏன் சொல்கிறாருன்னா திலகவதியாரை வைத்தது எதற்காக, இல்லைன்னா அந்தம்மா கல்யாணம் பண்ணிட்டு அவங்க மட்டும் போயிருந்தானே இது இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அந்தம்மா கலிப்பகையார் இல்லை, நான் திருமணம் புரிந்து கொள்ள மாட்டேன் என்று இறக்க போகிறாங்க, தடுக்கிறார் மருண்நீக்கியார், தம்பியாருக்காக இருக்கிறாங்க, அவர் சமணத்துக்கு போயிட்டார், இந்தம்மா தவம் செய்கிறாங்க, தவம் செய்து அவர் வர வேண்டும் என்று சொன்னாங்க இல்லையா. அதனால் மாணிக்க அப்பர் பெருமான் இங்கே வருவதற்காக அவர் வந்து இணங்குவதற்காக வைத்த சீரடியார். எனவே இணங்க தன் சீரடியார் என்றால் அப்பருக்காக வைத்த சீரடியார் திலகவதியார். எழுச்சியினில் மாதவம் செய் சீரடியார் அந்த மாதிரி நம்ம திரு அழகும் திருமழுக்கும் தோண்டியும் கொண்டு காலங்கார்த்தால எழுந்து கோயிலை சுத்தம் பண்ணும் அழகிட வேண்டும். இந்த இந்த பாட்டு அப்படியே புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு என்ற பாட்டு நினைவோடு தான் பாடுறார் சேக்கிட. அங்க பின்னால பாட போறார் சரியை தொண்டு, அதே போல என்ன இதை பார்த்து தான் பாடுறார், வேற ஒன்றும் இல்லை. திலகவதியார் பார்க்கிறார், வந்து அங்கே சமணத்திலிருந்து வந்தார், வந்து பார்க்கிறார். ஏன்னா ஒரு சின்ன வயசுலேயே போயிட்டு வருதானே, இதெல்லாம் இந்த மரபுகள்லாம் மறந்துருக்கலாம் அல்லது புரியாம இருந்திருக்கலாம் அந்த காலத்தில். இப்போ பார்க்கிறார், ஓ காலையில் எழுந்துக்கணும், திருநீர் அணிந்துக்கணும், திருவலகிட வேண்டும், திருக்கோயிலுக்குள்ளே போய் விளக்கணும், இதெல்லாம் பார்க்கிறார் இல்லையா. இதை அப்படியே பாடுறார், அக்காவை பார்த்து பார்த்து தெரிஞ்சதுனால பாடுறார். திருப்பள்ளி எழுச்சியினில் மாதவம் செய் சீரடியார் திரு அழகும் திருவிழுக்கும் தோண்டின்றார். தோண்டி என்பது இன்னும் கேள்விப்பட்டிருக்கலாம், குடம் மாதிரி தண்ணீர் தண்ணீருக்காக உள்ள குடம். தோண்டியும் எடுத்துக்கொண்டு ஆறணிந்தார் கோயில், ஆறு அணிந்தார் கோயில், ஆறு என்றது கங்கை, கங்கை அணிந்த பெருமான், கங்கை அணிந்த பெருமானுடைய கோயிலுக்குள்ளே அடைந்து அவரை கொடுக்கார் அந்தமாவும் போறாங்க. அவரை கொண்டு என்றால் முதல் முறையாக திருவிதகி விரட்டான பெருமானுக்கு முன்னாலே திருமண்முரு தம்முடைய தம்பியை அழைத்து கொண்டு செல்கிறார். தனியா போனவர்
இப்போ சைவத்திலே வர வேண்டும் வர வேண்டும் என்று விரும்பினார் அல்லவா? எனவே பெருமானே, என்னுடைய வேண்டுகோளை நீ நிறைவுபடுத்துகிறாய் என்று முதல்ல கொண்டு போய் விடுறார். வேண்டுகோள் படி ஒரு குழந்தை பிறந்தா எடுத்து கொடு, முதல்ல நேர்த்திக்கடனா போய் கோயிலில் வைப்போம் இல்லையா? பெருமான் உள்ள சாமி நீ கொடுத்த கோயில் சாமி அல்லவா, சுவாமி குழந்தை அல்லவா என்று வைக்கிறோம் இல்லையா பெருமாங்கிட்ட. அந்த மாதிரி நீர் கொடுத்து தம்பி வந்துட்டார் என்று சொல்வது போல திலகவையார் தன்னுடைய தம்பியோடு சொல்கிறார். ஆரணிந்தார் கோயிலினுள் அடைந்து அவரை கொண்டு கொடு புக்கார்னர் கொண்டு புக்கார்னர் கொண்டு உள்ளே புகுந்தார். பணி செய்வீர்னு சொன்னார். என்ன பணின்றதை சொல்லிட்டார். இப்ப காமிக்கிறார், இது மாதிரி தான் பணி, காலையில எழுந்துக்கணும், திரு அலகிடணும், திருமெழுக்கிடணும், இதெல்லாம் பண்ணணும் என்று அந்த பணியை சொல்லி காண்பிக்கிறார். முன்ன சொன்ன பொழுது அங்க பணி செய்வீர்னு சொன்னார். அதாவது கற்றை வேணியார் அருளையே காணும் இது, கடலடைந்தார் பற்றறுப்பார் தமிழ்ப்படிந்து பணி செய்வீர்னு சொன்னார். அங்கு பணி செய்வீர்னு சொல்லிட்டு அங்கு திருநீரை கொடுக்கிறார். என்ன பணி என்றால் இதான் பணி, காலையில செய்யணும்ட்டார். அப்ப என்ன பண்ணிட்டார் ஒரு முறையா, இனி நாம் சரியை தொண்டு செய்யணும்னு முடிவிட்டார். ஞானகுருவாக விளங்கிய தமக்கையார் பணி செய்வீர் என்று சொன்னதுனால நாம சரியை தொண்டு செய்யலாம் என்று முடிவு பண்றார். கைத்தொண்டு செய்யலாம் முடிவு பண்றார். திருக்கடில வீரட்டானத்திருந்த செங்கனக வரைச்சிலையார் பெருங்கோயில் தொழுது வலம் கொண்டு இறங்கினார். இதெல்லாம் அந்த அக்காவோட போறார். இப்படி போனோம்பா வலம் வரணுமான்னு வலம் வர்றார், கூடவே வர்றார். யார் அது? கிடில வீரட்டான் பெருமான். கிடில நதி பக்கத்துல இருக்குது, அங்கதான் குளிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஆற்றிலே குளிச்சிருப்பாங்க. அலை வீசுகின்ற அந்த கிடில வீரட்டானம் அங்க இருந்து செங்கனக வரைச்சிலையார்னார். கனகவரை என்றால் பொன்மலை, பொன்மலைதான் மேருமலைதான் அவருக்கு சிலை, வில், பொன்மலை மேருமலையே வில்லாக வளைத்தவன் அல்லவா பெருமான். அப்படி வளைச்சிட்டார். இப்போ மேருமலையை வளைத்தது போல அப்பர் பெருமான வளைச்சிட்டார், சைவத்துக்கு வளைச்சிட்டார் கொண்டான். அது அவர் சுலபம்தான். அவர் மேருமலையே வளைக்கின்றவர், இங்கே அதை வளைக்க மாட்டாரா? செங் கனக வரைச்சிலையார் பெருங்கோயில் தொழுதார். பெருங்கோயிலுக்கு நமக்கு தெரியும் கருவறை, கருவறையிலே இருக்கின்ற பெருமானை போய் வணங்கினார். கருவறையிலே சென்று வணங்கி வலம் கொண்டு இறங்குகிறார். சுற்றி வரார், கருவறையை சுற்றி வருகிறார். வலம் கொண்டு இறங்கி தரைத்தலத்தின் மீசை வீழ்ந்தார். சாஸ்தாங்க நமஸ்காரம் செய்கிறார். எல்லாம் படிச்சுட்டாங்க போனா, நான் திருவதிக்கு போனா எப்படி நம்ம அந்த கோயிலை பார்த்தா இங்கதானே அப்பர் பெருமான் சுத்தி வந்திருப்பார், இங்கதானே இருந்திருப்பார். நந்தவனம் பக்கத்திலேயே இருக்கு. இப்ப பார்த்தா திலகவதியார் அங்கதான இருந்தாங்க. எவ்வளவு பெரிய புண்ணியம் நமக்கெல்லாம் இல்லையா, தமிழ்நாட்டுல பிறந்து. உங்களுக்கும் தான் புண்ணியம், நீங்க தான் அடிக்கடி வந்து போறீங்க இல்லையா, உங்களுக்கும் புண்ணியம் தான். இப்ப எங்களாலும் போக முடியல, உங்களாலும் உங்களுக்கு கவலைப்படாது, எங்களாலையும் போக முடியும், நீங்க போக முடியல. எவ்வளவு பெரிய புண்ணியம், நினைத்தா போய் நாம அப்பர் பெருமானை பார்க்கும், அங்கதான இருந்தார். தரைத்தலைத்தின் விசை வீழ்ந்தார், தலையில அப்படியே வீழ்ந்தார், சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணார். அதுவரையில் அவருக்கு ஒன்று வேறு நினைவு இல்லை. அப்பா அக்கா போறாங்க, பணி செய்யணும் என்றுதான் போறார். தம்பிரான் திருவருளால் தரையில வீழ்ந்து வணங்குற பொழுது பெருமான் பாட்டு கேட்க விரும்புறார் இல்லையா, அதனால பதிகம் அவர் தான் முதல்ல தொடங்கி வைக்கிறார். மாணிக்க வாசகர் காலத்தால் முந்தியவர். பின்னாலே ஏழாம் நூற்றாண்டுல பதிக முறையெல்லாம் காரைக்கால் அம்மையாருக்கு பின்னாலே அவங்க பதிகத்தை தொடங்கி வைத்தாங்க. விரிவாக பாடுகின்ற தேவாரங்கள் எல்லாம் இவர் தான் தொடங்குற. அதுக்கப்புறம் தான் ஞான சம்பந்தத்தோடுடைய சுவின் பாட போறார். அதனால பெருமா என்ன செய்கிறார், இவர் மூலமாக நாம் திருமலையை கொண்டு வர வேண்டும், திருப்பதிகங்களை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிறார். இல்லைன்னா அந்த வயிற்றுநோயை வந்த உடனே திருநீர் கொடுத்த உடனே போய்கிட்டு இருப்பார். எப்படி வெப்பு நோய் தீர்ந்ததோ, வெப்பு நோய் தீர்ந்த உடனே போயிடுச்சு இல்லையா, அதாவது திருநீர் பூசிய உடனே. அதுபோல் திருபாலன் திருநீர் கொடுத்து இட்டார் இல்லையா, உடம்பு பூரா இட்டார் இல்லையா, நிச்சயமா வயிற்று போட்டிருப்பாரு, நல்லா வயிற்று நல்லா தேய்ச்சிருப்பார் இல்லையா. இந்த மரபிலே மரபிலே வாழ்ந்தால் சில வழக்கங்கள் நமக்கு இயல்பா படிஞ்சிடும். எனக்கு வந்து சின்ன பொழுதுல ஒரு 7-8 வயசு இருக்கும், அப்போ ஒரு பூச்சிக்கடி, பூச்சி கடிச்சிட்டு தெரியாம போச்சு. ஒரு வாரம் பொறுத்து உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடுச்சு, வயிற்று வலியில் வச்சுடுச்சு, பயங்கரமான வயிற்று வலி, துடிப்பேன் நல்லா ஞாபகம் உட்கவே முடியாது, துடிப்பேன், ஐயோ ஐயோன்னு கத்துவேன், மாமா வலிக்குதே வலிக்குதே கத்துவேன். அப்ப எங்க அப்பாவுக்கு அக்கா இருந்தாங்க, அத்தை அப்பாவுக்கு அக்கா, அவங்க என்ன பண்ணுவாங்க, வாடா வாடா நீ வாடா வாடா என்று விபூதி எடுத்து
அந்த வயிற்றில் அப்படியே பூசுவாங்க, குற்றாயினவாறு இலக்கு பாடுவாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு, எல்லாம் பெரிய புண்ணியம் நமக்கு, வாழ்க்கையில் பெரிய புண்ணியங்கள் அதெல்லாம். நமக்கு வயிற்று வலி வந்துருக்குது, அது நம்முடைய வினை, வினையால் வந்தது. ஆனால் அந்த வயசில் வயிற்று வலிக்கு திருநீர் பூச வேண்டும் என்று எங்கள் அப்பாவுடைய அக்கா, அவங்க அந்த பாட்டு பாடுவாள், பதிகம் பாடுவாள், கூட்டாரு பாடுறா, நீ பாடுறா பாடுறா என்று சொல்லிவிட்டு அப்படி தடவுவாங்க, தடை கொடுப்பாங்க. அப்புறம் பற்றி வச்சு போச்சுன்னு வச்சுக்க, அந்த நோய் போச்சு. அந்த மாதிரி இங்கே திலகவதியார் போல், திலகவதியார் கொடுத்த திருநீற்றை வயிற்று வலி அங்கே பெற்ற கட்டாயம் பூசியிருப்பார் இல்லையா, வயிற்று வலிக்கு தள்ளவாறு பூசியிருப்பார். ஆனால் நீங்களே ஒருவேளை நீங்க சாதாரணமாக நீங்கிட்டு இருக்கணும் சாதாரண நீ. ஆனால் அவருக்கு பெருமானுக்கு வேற பிளான், இது இப்போ இப்போ இருக்கக்கூடாது, இதை நீக்கக்கூடாது, இந்த வலியோடு அந்த ஆள் பாடணும் இல்லையா, அதுதான் பெருமான் கொடுக்கின்ற தண்டனை. இருக்கு வேற ஒன்றும் இங்கே வந்தாச்சு, இவ்வளவு நாள் வருஷக்கணக்காக இருந்தார் இல்லையா, 30-40 வருஷமாக இருந்து இகழ்ந்து பேசிய திருநாவுக்கரசரை ஒரு 10 பாடல் பாடி கேட்டு போறப்பா எனக்கு எல்லாம் தீர்ந்து போய், உன் பாவெல்லாம் தீர்ந்து போச்சு, நீ என்ன திட்ட இல்லையா, அதெல்லாம் மறந்துட்டேன்ற, அதெல்லாம் மறந்தேன் என்பதற்குத்தான் அந்த சூளை வழியா அப்ப போக்க போற. முதல்லயே போக்கியிருந்தா விஷயம் புரியாது வரும். சரி நீ தீர்ந்து போச்சுன்னு அவர் என்ன பண்ணுவார், நாள்தோறும் விபூதிட்டு கொண்டு அலகிட்டு மெடுக்கு விட்டு போட்டிருப்பார், அவர் பாட்டு போயிருப்பார், பாடியே இருக்க மாட்டாரு. இவர் இப்ப வந்து தீர்க்க கூடாது என்று பேசாமல் இருக்கிறார். சுற்றி வந்தார், சுற்றி வந்து தரைத்தலத்தின் மீசை வீழ்ந்தார். தம்பிரான் திருவருளால் உரை தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற உணர்ந்து உரைப்பார். அதுவரையில் அவருக்கு அந்த எண்ணம் வரல. இவ்வளவு பெரிய சமயத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம், நம்ம எடுத்திருக்கிறான் பெருமான், வயிற்று வலியில் துடிக்கிறோம், நாம் அவனை பாட வேண்டும். பாடினால் நீங்கும் என்பது ஒரு புறம் இருந்தாலும் பாட வேண்டும் நினைக்கிறார். சூழ நோயை தீர்வதற்காக ஒரு பாடலை அவர் பாடுறார், வலிக்குதுன்னு பாடுறார். ஆனால் வந்தவுடனே அவருக்கு நாம் பதிகமாக பாட வேண்டும் என்று எண்ணுகிறார். அதனால தான் நான் பின்னால் சொல்ல போறாதே, கூற்றாயினவாறு என்று பாடுவதை எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, குடர்நோய் நினைக்கிறார். சூளை நோயை எண்ணித்தான் பாடுகிறார் என்கிறார்கள், சேர்க்கிறார், அதை கம்ப்ளீட்டா மாத்துறார், அது அல்ல என்று. உன்னுடைய சமயத்திற்கு நான் வந்துட்டேன், சைவ சமய அடியாராக வந்துவிட்டால் எனக்கு கூற்றுவன் வரக்கூடாது, கூற்றுவன் வந்தால் மீண்டும் பிறப்பு உண்டு, கூற்றுவன் வந்தால் சொர்க்க நரகம், வினை நல்வினை தீவினைக்கல, அதெல்லாம் எடுத்துரு நீ. அவன் கூற்றுவன் வரக்கூடாது, அடியார்களுக்கு எப்படி சிவகணங்கள் வர வேண்டுமோ அதுபோல் நீ வர வேண்டும், நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும் அடியானாக, அடியானாக ஆட்கொண்ட பின்னால் சிவகணங்கள் தான் வரும், எவன் வரமாட்டான். அந்த அர்த்தத்தில் தான் அவர் கூற்றாயினவாறு ஆரம்பிக்கிறார். அப்புறம் குடரோடு துடைக்கி முடைக்கிறது ஆற்றேன், அது அதுவும் சொல்றார், அந்த உலக அந்த நோயை தீர்க்க வேண்டும் என்று பாடுறார். எனவே உரைத்தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற உணர்ந்துரைப்பார். ஏன்னா சூளை நோய் இங்க அங்க சொன்ன பொழுது சூளை நோய் வந்ததுக்கு காரணம் தெரியல, வருது என்ன காரணம் தெரியல, என்னமோ சூழ்நிலை வந்துடுச்சு. அது பெருமான அருள் அவர் அங்க எண்ணல, என்ன எண்ணுகிறார், அக்காவை பார்த்தா சீந்துரும், அக்காவை பார்த்தா சீந்துரும் என்றுதான் நினைக்கிறார். அப்புறம்தான் அவர் யோசிக்கிறார், இல்லை இல்லை, இது தன்னை சைவ சமயத்திற்கு மாற்றுவதற்காக பெருமான் கொடுத்த தண்டனை, இது அவரால் வந்த அருளால் வந்த தண்டனை, இதை அனுபவிக்கணும். அதனால்தான் பின்னால் சொல்ல போறார், அதாவது ஓதுவித்தாய் உன் அறவுரை காட்டி அமணரோடு காதுவித்தாய் என்றார், காதுவித்தாய் கட்ட நோய் பிடி தீர்த்தாயின்னு பாடுறார். நீ கொடுத்த சேர்த்தே பாடுறார் பாருங்க, ஓதுவித்தாய் முன் அறவுரை காட்டினர். சைவத்தில் இருக்கிற பொழுது சைவத்தினுடைய பெருமையெல்லாம் எனக்கு தெரியும் கொஞ்சம், ஆனால் அறவுரை காட்டினர் அங்க அறங்கள்லாம் பேசுறாங்க, சமணர்கள் ரொம்ப அறலாம் சொல்லுவான், சமணர்கள் அறங்களை சொல்வாங்க, சொல்றது பிரமாணமா சொல்லுவான், செய்ய மாட்டான் பின்பற்ற மாட்டான் அப்படி சொல்ல அப்படி நிறைய சொல்றான் இல்லையா, அதை காட்டினான். அந்த அறவுரையை பார்த்தேன், கொல்லாமை என்ற அறம், நிலையாமை என்ற அறம், இதெல்லாம் பார்த்து அறவுரை காட்டி அமணரோடு காதுவித்தாய், காதுவித்தாய் என்றால் கொன்றாய்னு அர்த்தம், காதுதல் என்றால் கொல்லுதல் அர்த்தம் தமிழ்ல, காது இப்ப காதுன்னா இந்த காது செவி, அன்னைக்கு காதுன்னா கொல்லுதல் அர்த்தம், அதை ரெண்டா சொல்றாங்க, காது என்று படுத்து சொன்னால் மென்மையா சொன்னால் நீ இறந்து போன அர்த்தம், காது என்று எடுத்து சொன்னால் உரத்தி சொன்னால் அவனை கொல்லுன்னு அர்த்தம், அப்படி தமிழ் இருந்திருக்கு.
காதுன்னு ஒரு சொல் இருந்தது. அவனை கொல்லு, நீ செத்துப்போ என்று காது. இது ஒலி முறையில் பொருள் மாறும். சில சொற்கள் தமிழ் அப்படி கொஞ்ச நாள் இருந்தது, அது இப்போ எல்லாம் இப்போ கிடையாது. தொல்காப்பியர் காலத்தில் இருந்துருக்கு. தபு என்று ஒரு சொல் இருக்குது. தபு என்று சொன்னால், மென்மையாக சொன்னால் நீ இறந்து போன்னு அர்த்தம். தபு என்று உறக்க சொன்னீங்கன்னா அவனை கொல்லும்னு அர்த்தம். இப்படி சொன்னால், உறக்க சொன்னானா மென்மையாக சொன்னானான்னு தெரியாது நமக்கு, அர்த்தம் புரியாது. கூட தன்னை கொல்ல சொன்னானா இல்லை அவனை கொல்ல சொன்னானான்னு தெரியாது. இந்த மாதிரி ஏன் பிரச்சனைன்னு அதை எடுத்துட்டாங்க. தபு என்ற சொல்லி நாம் சொல்கிறது கிடையாது. அப்போ சொன்ன காது இதெல்லாம் அந்த சொல் சொல்கிறது கிடையாது. ஆனால் பாட்டில் சொல்கிறாங்க, அமணரோடு என்னை காது விட்டாய் என்றால் கொல்லும்படியாக என்னை செய்தாய் என்றார். அப்புறம் கட்ட நோய் பிடி தீர்த்தாய், அங்கே அங்கிருந்து வருவதற்காக பிடி தீர்த்தாய், போது விட்டாய் என்று சொல்கிறார் இல்லையா. அந்த மாதிரி அங்கே பிடி வந்ததுக்கு காரணம் அதுதான் தெரிஞ்சுக்கிறார். உடனே உரைத்தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற உணர்ந்து உரைப்பார். அதை உணர்ந்தார், பெருமானை உணர்ந்தார், ரொம்ப பக்தியோடு இனி அவர் பாடப்போகிறார் என்றுதான் எடுக்கிறாய். அந்த எழுதார் பாட்டு சும்மா படிச்சுட்டு நான் நிறுத்துறேன், அடுத்த வாரம் நம்ம விளக்கம் கொடுத்துக்குவோம். நீற்றால் நிறைவாகிய மேனியுடன் நிறை அன்புறு சிந்தையில் நேசம் மிக மாற்றார்புறம் மாற்றிய வேதியரை மருளும் பிடி மாயை அறுத்திடுவான் கூற்றாயினவாறு விளக்ககிறீர். மருளும் பிணி மாயை அறுத்திடுவான், எங்கேயாவது அங்க குடர்நோய் இருக்க பாரு. மருளும் பிணி மாயை, மருளும் பிணி மாயையினர், மயக்கத்தை தருகின்ற கட்டுப்படுத்துகின்ற ஆணவம் மாயை போன்ற, அதனால் வருகின்ற பிறப்பு. மருளும் பிணி மாயை அறுத்திடுவான் கூற்றாயினவாறு விளக்ககிறீர் என நீடிய கோதில் திருப்பதிகம் போற்றால் உலகேடின் வரும் துயரும் போமாறு. எந்த உலகத்திலும் நான் பிறக்கக்கூடாது, நில உலகம் மட்டுமல்ல ஏழு உலகத்திலும் நான் பிறக்கக்கூடாது என்ற பிறவாமையை வேண்டுகிறான். கூற்றாயிரவார் மூலமாக பிறவாமையை வேண்டுகிறார். அந்த பதிகத்துக்கு அதான் பொருள்றார் சேக்கிழார். போற்றால் உலகேடின் வரும் துயரும் போமாறு எதிர் நின்று புகன்றனர் என்று வருது. அப்போ இந்த மாதிரி இந்த சொன்னேன் நான் கூற்றாயினவாறுன்றதுக்கு அவர் ஒரு அதுக்கு அதான் கேட்டார். ஏய் கூற்றாயினவாறு என்னடா அர்த்தம் அப்படின்னு கே சொல்லுங்க கேட்பார். என்ன கேட்பார், நான் சிரிச்சிட்டே சொன்னேன், சாமி தான் சொல்லுமே, சனிதான் தான் சொல்லுமே, என்ன புதுசாக கேட்குறது என்ன அப்படின்னு. ஆ நான் சொல்ல தெரியுமா உனக்கு, கேட்டிருக்கியா சும்மா தான், நம்ம எத்தனை கேட்டிருக்கேன் இல்லையா சும்மா அப்படி கேட்குறேன் சொல்லிட்டு. அப்புறம் சும்மா இல்லாமல் நான் என்ன பண்ணேன், சாமி சொல்கிறது இருக்கட்டும் சேக்கிடார் ஒன்று சொல்கிறாரு அப்படின்னு. அது அந்த பாட்டை அதுவரில் அப்படி பார்க்கலது, என்னடா சொல்கிறாரு சேக்கிடார் அப்படி. கம்பரான் அங்கே தான் இருந்தார், இப்போ இருக்க சனிதார் தான் இருந்தார். சாமி கொஞ்சம் புத்தகத்தை எடுத்து சொல்லுங்க அப்படின்னா, புத்தகத்தை பெரிய படத்தை எடுத்து இதை காமிச்சு படிக்க சொன்னேன். படித்தேன், படிச்சுட்டு நான் விளக்கினேன். விளக்கின உடனே அப்போ தான் அவருக்கு அந்த ஆழ்ந்து பார்க்குறாரு. பொதுவாக எல்லாம் ஆழ்ந்து பார்க்குறவர் தான், குற்றாயினவாறு பொதுவாக படிச்சுட்டார். இதை பார்த்த உடனே அந்த விளக்கின உடனே உடனே ஒத்துக்க மாட்டார். என்ன இது நீ சொல்கிறையா உங்கள் அப்பா சொன்னது, அது வேற ஒரு கேள்வி. இது நீ சொன்னதா உங்க அப்பா சொன்னதா, யார் சொன்னாங்க, யார் சொன்ன சேக்கிழார் சொல்றாரு, படிச்சா புரியுது இல்லையா இது அப்படின்னு. அப்பா சொல்லல, நானேதான் படிக்கிற போது கொஞ்சம் சரி 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 போ அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் அவருக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். அவர் புதுசு செய்தி சொன்னா இவன் சொல்றானேன்னு எடுக்க மாட்டார், அது கரெக்டா பின்னாலே நம்ம கிட்ட சொல்ல மாட்டாரு, பின்னாலே சொல்லுவார். அது யார்கிட்ட பார்க்கப்படுது, ஏன் பால்ராய் வந்தான் இது சொன்னாண்டா அங்க சொல்லுவார், நம்ம கிட்ட சொல்ல மாட்டார். இந்த மாதிரி பெரிய அன்புடையவங்கெல்லாம் அவங்கெல்லாம் அவங்களுடைய தொடர்புலாம் நமக்கு இருந்தது பெரிய புண்ணியம். அதுக்காக நினைக்கிறது நான் இந்த பாட்டை படிக்கிற போதெல்லாம் அந்த ஞாபகம் எனக்கு வரும். கூற்றாயிரவாறு விளக்குகளீர் என நீடிய கோதில் திருப்பதிகம் போற்றால் உலகேடின் வரும் துயரம் போமாறு எதிரின்று புகன்றார் என்று வருது. நம்ம அதோடு இன்னைக்கு நிறுத்தி வைப்போம். அடுத்த வாரம் நம்ம இன்னைக்கு சந்திக்கலாம் என்று கூடி நான் நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம் ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, பாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன் பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் உயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம் என்னாளுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் எல்லாருக்கும் நன்றி மகிழ்ச்சி. மறுபடியும் சந்திக்கலாம், மறுபடியும் சந்திக்கலாம்.